بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. كني أتركوريا فري أورغلي تاي مارغلي سهودر سهودرغلي تامل نادو توحيد جماعت திருவாரூர் மாவட்டம் கடியாச்சேரி கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உலகமே திரும்பி பார்க்கும் இவர் யார் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகமே திரும்பி பார்க்கும் இவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த கடியாச்சேரியே திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. 5 குடும்பங்கள் ஏகத்துவவாதிகளாக இருக்கிறார்கள். இவர்களை ஊர் நீக்கம் செய்துவிட்டால், ஓரம் கட்டி ஒடுக்கி முடக்கி வைத்துவிட்டால், இன்றோடு இந்த ஏகத்துவவாதிகள் கூண்டோடு கலைந்து விடுவார்கள், பின்வாங்கி ஓடி விடுவார்கள் என்கின்ற கனவு கோட்டையை உடைத்து தகர்த்து ஒரு மாநாடு இங்கே இந்த கடியாச்சேரியை அல்லாஹ்வின் கிருபையினால் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்த கூட்டத்திலே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒருவரை பற்றி, அவர்களுடைய உன்னதமான வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் ஒன்று குழுந்து இருக்கின்றோம். பொதுவாக ஒருவர் ஒட்டுமொத்த உலகமே அந்த நபரை திரும்பி பார்க்கும் வகையில், அப்படி அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரராக திகழ்ந்து விளங்கினாரா என்று பார்த்தால், பல கோடிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸை தாண்டி 200 கோடிக்கும் மேற்பட்ட மக்களின் உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒருவர், மலைகளை புரட்டி போட்டு சாகசம் புரிந்ததை விட 200 கோடி மேற்பட்ட மக்களுடைய மனங்களை புரட்டி போட்ட அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒருவர், இந்த உலக சரித்திரத்தில் ஏராளமான தியாகங்களையும் சீர்திருத்தங்களையும் சமுதாயத்திற்கு செம்மையான கருத்துக்களையும் போதனை செய்வதோடு பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி காட்டிய அந்த 100 பேர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கிறிஸ்தவ பேரறிஞர் மைக்கேல் ஹார்ட் என்பவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். அந்த புத்தகத்திலே பல மதத்தவர்கள் தங்கள் உயிரை விட மேலாக கருதக்கூடிய, கடவுளாக கற்பனை செய்யப்பட்ட எத்தனையோ பேர் இடம்பெறுகிறார்கள். அந்த 100 பேரில் ஒட்டுமொத்த உலக வரலாற்றை புரட்டி போட்ட பட்டியலில் உள்ள ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர்களுடைய பட்டியலில் உள்ள அந்த 100 பேரில் முதல் இடத்தில், அதாவது ஒட்டுமொத்த உலகமும் இந்த 100 பேரை திரும்பி பார்க்கிறது, அந்த 100 பேரில் 99 பேரும் அந்த ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து இந்த முதல் இடத்தில் உள்ளவரை திரும்பி பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலக மாந்தர்களை சற்று திரும்பி பார்க்க வைத்த இந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு அப்படி என்ன ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தியது, எதனால் இவர் முதலிடத்தை வகித்தார் என்பதை பற்றி அந்த மைக்கேல் ஹார்ட் சொல்கிறார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் இடத்தில் முத்திரை பதித்த உடனேயே கிறிஸ்தவ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை பெற்றார். ஏனென்று சொன்னால், அவர்கள் கடவுளாக நேசிக்கின்ற இயேசுவை கூட முதலிடத்திற்கு கொண்டு வராமல் அவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த முகமது அவர்களை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு இந்த மைக்கேல் ஹார்ட் சொன்னார்,
இந்த உலகத்தில் ஆன்மீக போதனை என்கின்ற ஒரு துறையை மட்டும் தேர்ந்தெடுத்து சிலர் சீர்திருத்த கருத்துக்களை சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களில் ஒருவர் தான் இயேசு. ஆனால் ஆன்மீகம் என்ற ஒரு துறையையும் கையில் எடுத்துக்கொண்டு, அரசியல் அதிகாரம் என்கிற இன்னொரு துறையையும் எடுத்துக்கொண்டு, பல துறைகளில் மன்னனாக திகழ்ந்து விளங்கிய இந்த முகமதை நான் முதல் இடத்தில் கொண்டு வந்ததில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட சில காரணத்தை உங்கள் முன்னால் நாம் விளக்கிவிட்டு இந்த செய்திகளுக்கு வந்து விடுவோம். ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் மத்தியில சமீப காலங்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அல்ல, நபித்தோழர்கள் காலத்திலும் அல்ல, நபித்தோழர்கள் காலத்தில் வாழ்ந்த தாபியன்கள், அவர்கள் காலத்தில் வாழ்ந்த தபோ தாபியன்கள், அவர்கள் காலத்தை எல்லாம் தாண்டி ஒரு சமீபமா ஒரு 100, 200, 300 வருடங்களாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரால் அவர்களை கேவலப்படுத்தி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து, அவர்களை கொச்சைப்படுத்தி, அவர்களை இறைவனுக்கு சமமாக இணை கற்பிக்கக்கூடிய மௌலிது வாசகங்களை ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் முஸ்லிம் பெயர் தாங்கிகள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு எப்படி மீலாது விழா கொண்டாடுகிறார்களோ, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார்களோ, அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவது போல ரபீஉல் அவ்வல் 12 வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தினம் என்ற பெயரால் கொண்டாடி வருகிறார்கள். அந்த வரிசையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த நபிகளாரை புகழ்வதற்காக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா என்று நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளக் கூடாது. நான் சொல்வது ஏகத்துவவாதிகளுக்கு அல்ல, காவல்துறை, உளவுத்துறை, பத்திரிகை துறை மற்றும் பிற மத அன்பர்களுக்கு சொல்கிறோம். இது ரபீஉல் அவ்வல் மாதமாக இருந்தாலும், ரபீஉல் ஆகின் மாதமாக இருந்தாலும், சஃபருடைய மாதமாக இருந்தாலும், எந்த மாதமாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னத வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டதற்கான ஒரு பின்னணி இருக்கின்றது. அந்த பின்னணி தான் கடந்த செப்டம்பர் 11 அகில உலகத்திலும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி ஒரு திரையிட்ட, ஒரு திரைப்படம் வெளியிட்ட இந்த அமெரிக்க நாயகளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஆப்கானிஸ்தானிலும், எகிப்திலும், ஓமனிலும், இதை தாண்டி இந்தியாவிலே தமிழகத்திலும், இதை தாண்டி பாகிஸ்தான்ல, ஈரான்ல, ஈராக்ல, இலங்கை போன்ற உலக நாடுகளில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவப்பெயரை கற்பித்த அந்த திரைப்படத்தை வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு களம் இறங்கியது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அதே நேரத்தில் எந்த தூதர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினாரோ அந்த தூதரை ஒரு காமுகராக தவறாக சித்தரித்த இந்த கொடுமைக்காரர்களுக்கு எதிராக களமிறங்கிய இந்த ஜமாத், எந்த தூதர் சமூக நல்லிணக்கத்தின் ஒரு சங்கமமாக திகழ்ந்தார்களோ அந்த தூதரை ஒரு வன்முறையாளர்களாக, ஒரு தீவிரவாதியாக சித்தரித்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட அயோக்கியர்களை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு களத்தில் இறங்கிய இந்த ஜமாத் இன்னொரு ஆயுதத்தையும் கையில் எடுத்தது. அது என்ன ஆயுதம் தெரியுமா? கடந்த 20 முன்னால் இந்த அமெரிக்கர்கள் ஒரு திட்டத்திற்கு வந்தார்கள். உலக அளவில், உலக அரங்கில் இஸ்லாம் காட்டு தீ போல பரவி கொண்டிருக்கிறதே, இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள். முஸ்லிம்கள் தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இந்த திருக்குறானை இழிவுபடுத்திவிட்டால், அதை கொச்சைப்படுத்திவிட்டால், இந்த மக்கள் எல்லாம் அந்த இஸ்லாமியர்களோடு அண்டமாட்டார்கள், அவர்களோடு ஒண்டிக் கொள்ள மாட்டார்கள் என்று அற்பமாக சிந்தித்து, அறிவுகட்டத்தனமாக சிந்தித்து இந்த குரானை கழிவறையில் தூக்கி எறிந்த இந்த கூட்டம், இந்த குரானை கிழித்து போட்ட இந்த அயோக்கியர்கள் பிறகு ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கினார்கள். கிட்டத்தட்ட 10 முன்னால் இந்த உலக வர்த்தக மையம்
அமெரிக்காவிலே தகர்க்கப்படுகிறது. அப்படி தகர்க்கப்பட்ட ஒரு காரணத்தை சொல்லி உலக வர்த்தக மையம் யாரால் தகர்க்கப்பட்டது தெரியுமா? இந்த முஸ்லிம் சமுதாயத்தால் தகர்க்கப்பட்டது என்கிற ஒரு அபாண்டத்தை போட்டு ஏன் இதை அவர்கள் தகர்த்தார்கள் தெரியுமா? இது போன்ற வன்முறையை தூண்டிவிட்ட இந்த திருக்குரான் அவர்களை இப்படி செய்ய தூண்டி இருக்கிறது என்ற ஒரு அபாண்டத்தையும் சேர்த்து சொன்னார்கள். எதனால் சொன்னார்கள்? இது போன்ற குரானை கலங்கப்படுத்தி விட்டால், கேவலப்படுத்தி விட்டால் எவனுமே இனி குரான் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டான், அதை சிந்திக்க மாட்டான், அதை ஆய்வு செய்ய மாட்டான் என்று ஒரு கற்பனை கோட்டையை வளர்த்தார்கள். ஆனால் அந்த கோட்டையை உடைத்தெறியும் முகமாக இந்த திருக்குரான் அதற்கு பிறகுதான் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு தாக்குதலையும் ஏற்படுத்தியது. அவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்றது. இந்த உலக அரங்கிலே இணையதளங்களில் அதிகமாக தேடப்படுகின்ற ஒரு வேதம், அதில் முதலிடம் பிடித்தது இந்த திருமறை குர்ஆன். எந்த குர்ஆனை இவர்கள் ஒடுக்கி அதை முடக்கி அதை புதைக்கலாம் என்று நினைத்தார்களோ அந்த திருக்குர்ஆன் உயர்ந்த எல்லா லைப்ரரிகளிலும் நூலகங்களிலும் விற்பனைக்கு போய் காலியாக போன ஒரு நூலாக போனது. அதே நேரத்தில் எந்த திருக்குரானை நீங்கள் இழிவுபடுத்தினீர்களோ அந்த திருக்குரானை லட்சோப லட்சம் பிரதிகள் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் கன்னடத்திலையும் மலையாளத்திலையும் தெலுங்கிலையும் பிரெஞ்சிலையும் ஜெர்மனி மொழியிலையும் உலகளாவிய எல்லா மொழிகளிலும் லட்சோப லட்ச திருக்குரான் பிரதிகள் அச்சிடப்பட்டு காலியான ஒரு சமுதாய புரட்சி இந்த பத்தாண்டில் நடந்திருக்கிறது. அப்ப இவர்களுடைய கங்கணம் ஆடி போயிருத்தா? இவர்களுடைய திட்டம் எல்லாம் ஏமாற்றம் அடைந்து விட்டதா? பிறகு ஒரு குண்டை போட்டார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி விட்டால் இனிமேல் நபிகள் நாயகத்தை போற்றி புகழ்ந்து எவனும் கிட்ட போக மாட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் இது யாரோடு இவர்கள் செய்கிற யுத்தம் தெரியுமா? படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல செய்கிற யுத்தம். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஓ மக்கரல்லா, அல்லாஹ்வும் சூழ்ச்சியை முறியடிப்பான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியை முறியடிக்கிறதுல அல்லாஹ் தலை சிறந்தவனாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட தலை சிறப்பு தெரியுமா? யுரீதுனல் யுத்ஃபிஊ நூரல்லாஹி பி அஃவாஹிஹிம், தங்கள் நாவுகளால் அல்லாஹ்வின் ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தனது ஒளியை இந்த சத்திய இஸ்லாத்தை பரிபூரணப்படுத்தியே தீர்வான். வலவுக்கரிகள் காபிரூன், இந்த பாவிகள் நினைத்தாலும் வெறுத்தாலும் அவர்கள் புறக்கணித்தாலும் சதித்திட்டம் தீட்டினாலும் இறைவன் இந்த பேரொரு ஒளியை இந்த உலகளாவிய அளவுல வெளிச்சம் போட்டு காட்டுவான் என்று இந்த தத்துவத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்தது. எப்படி? ஒரு பக்கம் ஆர்ப்பாட்ட அலையில் கொந்தளித்த இந்த ஜமாத் பிறகு ஒரு திட்டம் தீட்டியது. தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் உலக நாடுகளிலும் இந்த ஜமாத்தினுடைய கிளைகளும் மாவட்டங்களும் மண்டலங்களும் எப்படி பறந்து விரிந்திருக்கிறதோ நம் சக்திக்கு உட்பட்டவாறு இந்த ஜமாத் ஒரு முடிவு எடுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான வாழ்வை, சிறப்புமிக்க வரலாறை, இந்த உலகத்தில் மாற்றி போட்ட ஒரு சரித்திர படைப்பை, அந்த புரட்சியை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மாதம் நவம்பர் மாதம் என்று அறிவித்தோம். ஆனால் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் பிரச்சாரம் செய்தது, அந்த திரைப்படத்தை வெளியிட்டது, அதை பார்த்தவர்கள் வேண்டுமானால் சில லட்சங்கள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரின் உன்னதமான வாழ்க்கையை உலகளாவிய அளவில் நாம் எடுத்து வைத்தோம் பல கோடிக்கணக்கான மக்களிடத்தில். நவம்பர் மாதம் போதல, அது டிசம்பர் ஆகிறது, அதுவும் போதல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னத வாழ்க்கையை யார் இவர் என்கிற தலைப்பில் துண்டு பிரசுரங்களாக லட்சக்கணக்கான பிரதிகள் உலக அரங்கத்தில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் உருதுலையும் பல்கி பெருகியது, பரவலாக விநியோகிக்கப்பட்டது. மாமனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற டிவிடி வீடு வீடாக பட்டி தொட்டி கிராமத்தில எல்லாம். இன்டர்நெட் வசதி உள்ளவன் தானே நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தின படத்தை பார்த்த? இன்டர்நெட் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு டிவிடி பிளேயர் இருக்கா?
இந்த தூதர் எவ்வளவு மகத்தானவர் நீ பார் என்று உலக அரங்கத்தில் இந்த டிவிடி ஒரு தலைப்பு லட்சோப லட்சம் பிரதி மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறதுனா அது இந்த நபிகள் நாயகத்தை பற்றித்தான். இந்த மாதம் போதல இந்த பிரச்சாரத்தினுடைய வேகத்திற்கு எங்களுக்கு இந்த 30 நாளும் 60 நாளும் 90 நாளும் பத்தல. ஒரு வருஷம் வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ச்சியா கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தின் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு வருவோம். இந்த வரலாற்று பட்டியலை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லா சரித்திர நாயகர்கள் இருக்கிறார்கள்லவா, எல்லா விடுதலை போராளிகள் இருக்கிறார்கள்லவா, சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்ன பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள்லவா, அதையும் தாண்டி ஆன்மீக போதகர்கள் இருக்கிறார்கள்லவா, இவர்களை எல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுடைய வரலாற்றுக்கும் அன்னலாம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வரலாற்றின் தனித்தன்மை இருக்கு பாருங்க. அந்த ஒரு தனித்தன்மையை வைத்தாலே ஒட்டுமொத்த உலகமே மூக்குல விரல் வைத்து பார்ப்பார்கள். அந்த மாதிரியான வரலாற்று தனிச்சிறப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அது என்ன தனிச்சிறப்பு? இன்றைக்கு நீங்க யாரை பற்றி மேடை போட்டு பேசினாலும் சரி, இந்த மேடை போட்டு பேசின உடனே ஒரு எம்ஜிஆர் பத்தியோ, ஒரு காந்திய பத்தியோ, ஒரு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவை பத்தியோ, ஒரு எப்பேற்பட்ட வரலாற்று சரித்திர நாயகர்கள் என்று கற்பனை செய்யப்பட்டிருக்கிறதோ யாரை பத்தி பேசினாலும் சரி, மேடை பேச்சு மேடையோட போச்சும்பார்கள். முடிஞ்சதா பேசி முடிச்சுட்டு போயிருவாங்க. இத ஒரு ஆளு நீங்க அதிமுக இருக்கிறீங்க, எம்ஜிஆர் வரலாறுல கரைச்சு குடிச்சீங்கல்ல, அண்ணாவை பத்தி அள்ளியில விட்டீங்கல்ல, இது எங்கிருந்து எடுத்தீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அங்க கேட்டேன், அது இங்க கேட்டேன், அந்த கூட்டத்தில் கேட்டேன், இந்த கூட்டத்தில் கேட்டேன்னு அவர் போயிட்டே இருப்பார். இந்த வரலாற்றை பற்றி கேட்பதற்கு அவனுக்கும் ஆர்வம் இருக்காது, சொல்றதுக்கு இவனுக்கும் மூளை இருக்காது. இதுதான் மற்றவர்களுடைய வரலாறு. அந்த புத்தகத்தில் இருந்துச்சு, இந்த புத்தகத்தில் இருந்துச்சு, புரிஞ்சு போச்சு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தியாகம் செய்தது, போரில் கலந்தது, தன் மனைவிமார்களுக்கு உதவியது, ஏழைகளுக்கு உதவியது என்ற பல்வேறு நற்காரியங்கள் இருக்குதே, அதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். அதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். ஒரு சின்ன நபி மொழி எடுத்துக்கங்க, சிரித்தார்கள், அவர்கள் கடவாய்ப்பால் தெரிந்தது ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தியை இந்த உலகத்தில் யாராவது சொல்ல வேண்டி இருந்தால் என்ன தகுதி தெரியுமா? அதற்கு உலகமே ஒரு தகுதி வைத்திருக்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரித்ததை பார்த்தேன் என்று சொல்லக்கூடியவர் நபி தோழராக இருக்க வேண்டும். அவர் அந்த தூதர் காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் அந்த தூதர் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும். அந்த தூதரை சந்தித்திருக்க வேண்டும். அந்த தூதர் சிரித்த போது பார்த்ததாக சொல்வதற்கு தகுதி. அதை அவர் மட்டும் சொன்னால் பத்தாது. அந்த செய்தியை நாம் சொல்வதாக இருந்தால் அபுபக்கர் சித்திகளானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடவாய்ப்பல் தெரிவதற்கு அளவிற்கு சிரித்தார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னதை நான் சொல்ல முடியாது. அபுபக்கர் சித்திக் சொன்னார் என்று ஒரு நாஃபியூ என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த தாபியின் இந்த நபித்தோழர் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் சொல்றதா இருந்தா அவர் இந்த அபுபக்கர் சித்திக் காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். இவர் யாரு? இவர் எப்ப பிறந்தாரு? அபுபக்கர் சித்திகளான காலத்தில் பிறந்தாரா? அவர் காலத்தில் வாழ்ந்தாரா? அவரை சந்திச்சாரா? அவர் முஸ்லீமா இருந்தாரா? அவர் பொய் பேசாதவரா? அவர் ஞாபக சக்தி உள்ளவரா? அது புரட்டு பேசாதவரா? சரியான கொள்கையில உள்ளவரா? அவர் எழுதி வச்சது பாதுகாக்கப்பட்டிருக்கா அல்லது எரிஞ்சு போச்சா? இவர் எந்த ஊருக்கு பயணம் செஞ்சாரு? எப்ப மௌத்தா போனாரு? இவ்வளவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த தாபியின் பாதுகாக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த தாபியின் இருந்து அதுக்கு அடுத்த வாழ்ந்த அந்த நூற்றாண்டுல தபோ தாபியின் என்று வைத்திருக்கிறார்களே, அடுத்து வாழ்ந்த நூற்றாண்டுல உள்ளவரும் அந்த வரலாறை சொல்லணும்னா இவருடைய நம்பகத்தன்மை இருக்கணும். அவருடைய நம்பகத்தன்மையில அவர் பொய்யர்னா செய்தி அவுட்டு, அவர் நல்லவர்னா செய்திக்கு உறுதுணை இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இமாம் பதிவு செய்வாரே, புகாரி ஆகட்டும், அபுதாவுத் ஆகட்டும், அகமது பின் ஹம்பல் ஆகட்டும், ஷாஃபி ஆகட்டும், யாராகட்டும், அவங்க அந்த ஹதீஸை எடுத்து பதிவு பண்ணுவாங்களே, இவர் பதிவு செய்கிற இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரித்தார்கள் என்று ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா நம்ம வரலாற்றுல நம்ம பார்த்த ஒரு மனிதருடைய வரலாற்றுல இந்த மாமனிதருடைய பொக்கிஷத்துல 6 பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கணும்.
ஆறு பேருடைய வரலாறு கரெக்டா இருந்தா தான் இந்த ஒரு செய்தி நம்ம ஏத்துப்போம். எப்படி பாருங்க, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது 40வது வயசுல தூதராக ஆனதுல இருந்து 63வது வயசுல வஃபாத்தானார்களே அந்த 23 வருஷம் தான் அவர்களுடைய ஒவ்வொரு நட உட பாவன பேச்சு செயல் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை லட்சக்கணக்கான வழிமுறைகள் பாதுகாப்பதற்கு அந்த தூதருடைய வரலாற்றை அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து தருவதற்கு இந்த உலக அரங்கத்தில் லட்சோப லட்ச அறிவிப்பாளர்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபோ தாபியின்கள், அந்த ஷேக் முசன்னிப்புகள், அவர்களிடமிருந்து எடுத்தெழுதப்பட்ட இமாம்கள் என்று உலக அரங்கில் லட்சோப லட்சம் பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டு ஒரு வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அது இந்த நபிகள் நாயகத்தின் வரலாறு மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த ரத்தின சுருக்கத்தை அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய இன்பமயமான அந்த சரித்திர புரட்சியை அவர்களுடைய வரலாற்றை பொடம்போட்ட தங்கம் மாதிரி நம்ம இடத்துல கொண்டு வந்து அந்த 916 ஸ்டேடியம்னு சொல்வார்களே அது மாதிரி நம்ம இடத்துல பப்பளு கட்டு அப்படி தகரம் இல்லாம சேதாரம் இல்லாம கரெக்டா கொண்டு வந்து அந்த சொக்க தங்கத்தை கொண்டு வந்து நம்மள்கிட்ட சேர்த்து இருக்கிறார்கள். அதுலயும் சில பித்தளைகளை கலந்தால் எச்சரிக்கை ஊட்டி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மண் கதப அலைய முத்தமிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறானோ அவன் தன் இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இந்த ஹதீஸ் பலகீனம், இது இட்டு கட்டப்பட்டது, இது சங்கிலி தொடர் போயிருச்சு, இந்த ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் வரிசை இல்ல என்றெல்லாம் பித்தளைகளை தள்ளிவிட்டு வைரத்தை தூக்கி கொடுத்திருக்கின்ற ஒரு வரலாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு. இந்த வரலாறுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இரண்டு கட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு கட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதல் வாழ்க்கை 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கா மாநகரத்தில் அப்துல்லா ஆமினா என்ற தம்பதிக்கு பிறந்தவர் தான் இந்த முகமது. இந்த முகமது இறை தூதராக தன்னுடைய 40வது வயதில் அந்த பட்டத்தை பெறுகிறார்கள். அந்த 40வது வயதிற்கு முன்னால் 25வது வயதில் அன்னை ஹதீஜா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அந்த 25வது வயதிலிருந்து 40வது வயது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வம் சீமானாக திளைக்கிறார்கள். அந்த மக்களிடத்தில் நேர்மை, அவர்களிடத்தில் நல்லொழுக்கம், அவர்களிடத்தில் நியாயமான பேச்சு முறைகள், இவர்களுடைய ஒழுக்கமான வாழ்வியல் தத்துவங்கள், இவர்களுடைய செல்வாக்கான அந்த வாழ்க்கை, ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு நல்ல வியாபாரியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்தில் ஜொலித்தார்கள். தன்னுடைய 40வது வயதில் தூதுத்துவம் பெற்றதற்கு பிறகு ஒரு ஆன்மீக தலைவராக மக்களிடத்தில் காட்சியளித்தார்கள். சரி, அந்த ஆன்மீக தலைவர் எப்படி வாழ்ந்தார் என்று பார்ப்பதற்கு முன்னால் இன்றைக்கு உள்ள ஆன்மீக தலைவர்களை நீங்கள் ஒரு கண் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருப்பார்கள் இன்றைக்கு உள்ள ஆன்மீக தலைவர்கள் அத்தனை பேரையுமே நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு லைட் இருக்கும், போட்டோல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுதா, நான் மனிதன், எனக்கு பின்னால் ஒரு ஒளி இருக்குல்ல, அதான் கடவுள். நீங்க ஏன்ட்ட வந்தீங்கன்னா இந்த ஒளிக்கு உங்கள்ட்ட கூட்டிட்டு போயிருவேன், அந்த கடவுளுடைய பிரதிநிதியாக ரெப்ரசன்டேட்டிவாக நான் இருக்கிறேன். ஏன் காலில் விழுந்தீங்கன்னா கடவுள் காலில் விழுந்த மாதிரி, என்ன திருப்திப்படுத்தினீங்கன்னா கடவுளை திருப்திப்படுத்தின மாதிரி, எனக்கு நீங்க கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா கடவுளை கட்டுப்பட்ட மாதிரி என்றெல்லாம் அவர் சொல்லி வைத்துக் கொண்டு இவர் இருப்பார். அப்புறம் என்ன செய்வாரு, நீங்க எனக்கு என்னை சந்திக்க வருகிற பொழுது காணிக்கை தர வேண்டும், காசாக தர வேண்டும், நகையாக தர வேண்டும், என்னை பொருளாதாரங்கள் குவித்து என்னை அலங்காரப்படுத்தி என்னை ஆனந்தத்தில் திளைக்க செய்ய வேண்டும், நான் மக்கள் மன்றத்தில் நடந்து வருவேன், அனைவரும் என்னை பார்த்து எழுந்து நிற்க வேண்டும், என்னை பார்த்து அனைவரும் ஜெபிக்கிறதோ புகழ் பாட்டு பாடுவதோ, என்னை பார்த்து நாலு மங்கைகள் பக்கத்தில் நின்று என் கைகாலை அமுத்துவது என்ற காரியங்களை செய்ய வேண்டும், பிறகு நீங்கள் எல்லாம் கீழே கைகட்டி அமர வேண்டும், எனக்கு என்று ஒரு இருக்கை இருக்க வேண்டும், எனக்கு பக்கத்தில் சீடர்கள் யாராவது இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு மட்டமான இருக்கை இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ராஜ சிம்மாசனத்தை போன்று இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு வெல்வெட்டில் இருந்து விடலாம், நான் புலித்தோல் மேல்தான் அமர்வேன், எனக்கு அப்படி இருக்க வேண்டும்
எனக்காக சொத்துக்கள் சேகரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த மக்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அவர்கள் சம்பாதித்த காசுகளை சுரண்டி அதை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூசாரிமார்களாக அந்த ஆன்மீக போதகர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். பிறகு எனக்கு மனைவிமார்கள் தேவையில்லை, நான் முற்றிலும் துறந்த முனிவர் என்று சொல்லிக்கொண்டு, துறவரம் என்று சொல்லிக்கொண்டு, பார்க்கிற பொம்பளை மேலையெல்லாம் ஆசை வைத்து அடிவாங்கி திரிய கூடிய ஆன்மீக தலைவர்களை இன்றைக்கு நீங்கள் வரலாற்றில் பார்ப்பீர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்கள் ஆன்மீக தலைவராக ஜொலித்திருக்கிறார்கள் என்றால் அதுல ஏராளமான சான்றுகள் பாருங்கள். இன்றைக்கு ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இவரிடத்திலே பாடம் கற்பித்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கோடீஸ்வரராக இருந்தார்களோ, செல்வந்தராக திளைத்தார்களோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், அந்த இறைவனுக்கு நீங்கள் அஞ்சி வாழ்க்கை நடத்துங்கள், உங்கள் பெற்றோர்களை நோவினை செய்யாதீர்கள், உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு உருவாக்குங்கள் என்கின்ற தத்துவங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ அந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் இதற்காக செலவிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளிக்கு ஆளாகி ஒன்றும் இல்லாத நிலையில்தான் மக்கமா நகரத்தில் இருந்து 13 வருட வாழ்க்கையை நடத்திவிட்டு மதினாவுக்கு இடம்பெயர்ந்து போனார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. ஆன்மீகத்தை சொன்னால் கோடீஸ்வரன் ஆகிவிடுவான் என்பது இன்றைய ஆன்மீகவாதிகள் நிலை. உண்மை ஆன்மீகத்தை சொன்னால், சத்திய இஸ்லாத்தை சொன்னால் அவன் ஓட்டாண்டியாகத்தான் போவான் என்பது நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை தந்த ஒரு தத்துவம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் எப்படி வேகமாக வருமோ அதுபோல என்னை ஏற்றுக்கொண்டால் உங்களை நோக்கி சோதனைகள் வரும் என்று சொல்லித்தான் மக்களை அழைத்தார்கள். உங்களை பார்த்து என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லவில்லை, படைத்த இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். தன் சொத்துக்களை இழந்த இந்த தூதர், பிறகு அந்த மக்கள் இவரை ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக நினைத்துக் கொண்டு அந்த நபித்தோழர்கள் இறை தூதரிடத்தில் ஒரு முறையிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் செல்கிறோம், அந்த ஊர்களில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மன்னர்களை எல்லாம் பார்த்தால் அந்த மக்கள் அவருக்காக வேண்டி சிரமணிகிறார்கள். இந்த உலகத்திலேயே ஒருவரை பார்த்து சிரமணியணும்னு நினைச்சா அது உங்களை தான் நாங்கள் பார்த்து சிரமணியணும், எனவே நாங்கள் உங்களுக்கு சிரமணிந்து சஜிதா செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் இந்த நபி தோழர்கள் கேட்டுக்கொண்டதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சரி என்று சொல்லி இருந்தால் அனைவரும் சரிந்து விழுந்திருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள், இந்த உலகத்துல தலை சாய்ப்பது படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்காகவும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி ஒரு மனிதனுக்கு அந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுத்து யாரும் யாருடைய காலிலும் விழக்கூடாது என்கின்ற ஒரு தத்துவத்தை சொல்லி ஒரு மனிதனை தனி மனித வழிபாட்டை இந்த உலகத்தில் தரைமட்டம் ஆக்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இன்றைய ஆன்மீகவாதிகள் தான் நடந்தால் காலில் விழ வேண்டும், தான் பாதம் வைத்த இடத்தை தொட்டு கும்பிட வேண்டும், தான் பாதம் வைத்த நீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை வைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகவாதி, எந்த அளவுக்கு ஒரு தத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, மக்களே யாரு காலையும் விழக்கூடாது, எப்பேற்பட்ட சாதாரண தத்துவம் இது, ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு பகுதி மூளை, விலங்குக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே பகுத்தறிவு தான். பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, அந்த உணர்ச்சி வருகிறது அந்த உணர்கிற அறிவு, இந்த ஐந்தறிவும் நமக்கும் இருக்குது, ஆடு மாடுக்கும் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி சிந்திக்கிற பகுத்தறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஆறறிவும் சேர்ந்து உடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி இந்த தலை, இந்த தலை கிரீடத்தை கொண்டு போய் எந்த மனுஷனுக்கும் கீழே வச்சிடாத, எந்த படைப்பினத்துக்கு கீழே வச்சிடாத, இந்த கிரீடத்தை நீ சாய்க்கிறதா இருந்தா இந்த கிரீடத்தை உண்டாக்குனானே
அவனுக்கு தான் சாய்க்கணும் என்று சொன்னாரே இவர்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை மக்களுக்கு சொன்னார்கள், அந்த தத்துவத்தை சொன்னதற்காக ஏதாவது வெகுமதி வாங்கினார்களா? இல்ல, வாங்காம இருந்தது மட்டுமில்ல, வாங்க மாட்டேன் என்று பிரகடனம் செய்தார்கள். அப்படி எவனாவது சொல்ல முடியுமா இந்த உலகத்தில்? எப்படி முன்னறிவிப்பு செய்வார்கள் தெரியுமா? நான் இறைவன்புரத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு தூதன், நான் இறைவன்புரத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு சாமி, நான் தேவனிடத்தில் வந்திருக்கின்ற ஒரு பங்கு, என்னை தொட்டால் தேவனை தொட்டதற்கு சமம், எனக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் என்னை பூஜித்தால் கடவுளை பூஜித்ததற்கு சமம், 33 கோடி தேவர்களில் நானும் ஒருவன் என்ற தத்துவத்தை சொல்லி காசு சம்பாதிப்பவர்களை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தெரியுமா? ரொம்ப மோசமான ஒரு நிலையில நம்ம நாடு இருக்கிறது. அதுலதான் இந்த பாபா ராம்தேவ் என்ற ஒரு பூசாரி நீங்க பாப்பீங்க. இவன் அந்த நித்யானந்தாவது லோக்கல் கில் அடிதான். இவனாவது ஆன்மீகத்தின் பேரை சொல்லி ஓரளவுதான் சம்பாதித்தான். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஊருக்கெல்லாம் உபதேசம், லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறான். இதே மாதிரி டெல்லியில ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்துச்சுல, இதற்கு தண்டனை வழங்கணும்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ரெண்டாவது நாள்ல சாக கிளம்பிட்டான், அந்த மாதிரி உடம்பு வீணா போச்சு. ஆனா இந்த ராம்தேவ் உண்ணாவிரதம் இருந்தா மட்டும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறான். இப்படி இப்படியோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு உட்கார்ந்துக்கிறான், நல்ல சத்து ஊசிய போட்டுக்கிட்டு உண்ணாவிரதம் உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஜூஸ் குடிச்சு முடிச்சுக்கிட்டாங்கன்றாங்க. இவன் யார் ஜூஸ் கொடுத்தா இவன் குடிக்கணும்? தாங்காது இல்ல, முடிச்சுக்கிறாங்க. இவன் சொல்றான், லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன், உலகமெல்லாம் லஞ்ச லாவண்யங்கள் பரவி இருக்கிறது, பணத்தை கொள்ளையடிக்கின்ற தன்மை பரவி இருக்கிறது, அதை இதோ ஒழித்து கட்ட போகிறேன் உண்ணாவிரதத்தின் மூலமான உண்ணாவிரதம் தான். அடிச்சாங்க போலீஸ், ஓடுனா ஒரு ஓட்டம் நள்ளிரவுல. இது புரிய நாட்டிலேயே ஒரு பெரிய காந்தி விரட்டின மாதிரி செய்தியை காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் பேப்பர்ல வருது, இவன் யார் தெரியுமா? இந்த பாபா ராம்தேவ். இந்த ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டி அவன் வீடு வாங்குவான், காடு வாங்குவான், தோட்டம் வாங்குவான், துறவு வாங்குவான், நகை வாங்குவான், பணம் வாங்குவான். இவன் என்ன தெரியுமா? ஒரு நாட்டைய வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஸ்காட்லாண்டுங்கிற இடத்துல ஒரு பெரிய தீவு, அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குல்ல, இது மாதிரி ஒரு தீவு. இன்னைக்கு மலேசியா இருக்கட்டும், ஒரு புர்னேயா இருக்கட்டும், ஒரு லாவோஸா இருக்கட்டும், ஒரு கம்போடியா இருக்கு, இதெல்லாம் என்னது? ஒரு தீவு. இது மாதிரி ஸ்காட்லாண்ட்ல ஒரு தீவே இவனுக்கு சொந்தங்க, முடியுமா? எங்க அவனுக்கு ஒரு வீடு சொந்தம், ஒரு ஊர் சொந்தம் கூட சொல்லிக்குவான், ஒரு நாடு சொந்தம். யார் இவன்? இப்படி மக்கள்கிட்ட சுரண்டியவன் தான் லஞ்ச தொழில் போறாளாம். நிலைமை பாருங்க, தலைமையில மலத்தை தூக்கிட்டு போறான், ஊரெல்லாம் நாடு தெரிஞ்சிட்டு போறான். ஏண்டா இவன் தலைமையில வண்டி கிளம்ப மழை மழை இருக்குது, இவன் சொல்றான் ஊரெல்லாம் நாத்தம் அடிக்குது மருந்து அடிக்கிறேன். இந்த லட்சணத்துல இருக்குது. இப்படி ஆன்மீகத்தை வச்சு சுரண்டினார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, எல்லாத்தையும் இழந்தார்கள். அடுத்தவன் என் காலில் விழக்கூடாது. காலில் விழுகிறது என்ன? ஒரு சபைக்குள் நான் நுழைந்தால் எனக்காக யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாது. எவ்வளவு சொல்றாங்கன்னா, உங்களில் ஒருவர் இன்னொருவர் வருகிற பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று அந்த வரக்கூடியவர் ஆசைப்படுவார், ஆனால் ஃபல்யத பவ்வோ மக்காதகும் என்னார், தான் வந்தால் மற்ற மக்கள் எழுந்து நிக்க வேண்டும் ஒருத்த ஆசைப்பட்டான். அப்படி ஆசைப்படுறவன் நரக படுகொலையை தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு மக்களோடு மக்கள் தெரியுமா? இன்னைக்கு ஆளின் சாக்கள் வித்தியாசப்படுத்திடுறாங்க. ஒரு சாமியார் வித்தியாசப்படுத்தி நிக்கிறான், ஒரு பாதிரியார் நிக்கிறாங்க, ஒரு ஆளின் சா நிக்கலாமா? இவரு என்னடா பெரிய தலப்பா, அப்ப ஒரு ஜிப்பா, அப்புறம் ஒரு நட, அவருக்கு பின்னாடி 10 பேர் கொண்ட பட நிலைமை இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவர்களுடைய வரலாறுல அழகான முறையில் எப்படி ரத்தின சுருக்கமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த மக்காவுல இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்கள் இதோ மதினாவுக்கு விஜயம் செய்ய வருகிறார்கள். அவர்களை பார்க்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிற ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிற்கிற பொழுது ஒரு யூதர் அறிவிக்கிறார், மக்களே நீங்கள் எந்த தலைவரை எதிர்பார்த்தீர்களோ அதோ அந்த தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அறிவிப்பு வந்துருச்சு. அறிவிப்பை கேட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி போய் முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கை கொடுக்கணும்ல, அந்த முசாபகா செய்யணும்ல, காலில் விழக்கூடாது இல்ல தப்பு, அவங்கள பார்த்து தொட்டு முத்தம் விட்டுறது தப்பு,
கை கொடுக்கணும். இந்த கை கொடுக்கறதுக்காண்டி எல்லாரும் போறாங்க, கை கொடுக்க போய் நிக்கிறாங்க. எல்லாரும் யார்கிட்ட கை கொடுத்தாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திகளை இல்லாம கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரசூலுல்லாஹ் நினைச்சுட்டு. இப்படி பாருங்க வரலாறு, எப்படி மக்களோட மக்களை வந்திருக்காங்க பாருங்க. அபூபக்கர் சித்திகள் கை கொடுக்கறாங்க, அவருக்கும் புரியல, நல்லா இருக்கேன் இப்ப வந்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கொஞ்சம் வெயில் உச்சி வெயில் மண்டையை புலக்கிற மாதிரி வரும் பொழுது அபூபக்கர் சித்திகளை என்ன செய்யறாங்க, பாசத்தின் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைக்கு மேல இவர் ஒரு துணி அப்படி போட்டு நிக்கிறார். அந்த கொடை பிடிப்பாங்கல்ல ஒரு சில அவசியத்துக்கு, சும்மா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிறது இல்ல, ஒரு வெயில் அடிக்குதுன்னு பிடிப்பாங்கல்ல அந்த மாதிரி நிக்கிறாரு. அப்பதான் அவர்களுக்கு தெரியுது, ஆஹா இவர் அல்லவா ரசூலுல்லா, நம்ம அபூபக்கருக்குள்ள கை கொடு. அப்பதான் தெரியுது அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாத அளவிற்கு மக்களோடு மக்களாக இருந்தார்களே. இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவரை உலகம் பார்த்திருக்குதா? இன்னைக்கு எங்காவது எடுத்துக்காட்ட முடியுமா? இதனால்தான் அவர் நம்பர் ஒன். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த நபி தோழர்களும் ஒரு அறியாமையில் இருப்பாங்க சில பேர். எந்த அளவுக்கு அறியாமைனா, இறைவன் தன் திருக்குறானிலே குறிப்பிடுகின்றான், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹை தவிர்த்து வேறு யாரையும் அழைக்காதீர்கள். இது போன்ற மௌலித ஓதி நபிகள் நாயகத்தை கடவுளாக்கி இப்படி அழைப்பது கூடாது, இது பாவம். அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வசனம் வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், அன்னஹு காம அப்துல்லா, இந்த இறை தூதர் அல்லாஹ்வின் அடியார் இந்த முகமது நபி எழுந்து நின்று அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுந்து நிற்கிறார். இவர் எழுந்து நின்றவுடன் அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? காது எக்கோனு அழகில் இப்பதா இவர்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி போக ஆரம்பிக்கிறார்கள். இதோ அல்லாஹ்ட்ட வாங்கி தர போறாரு, பொக்கிஷம் தர போறாங்க நினைச்சுக்கிட்டு கிட்ட ஓடுகிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் என் இறைவனை பிரார்த்திக்கின்றேன், அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்க மாட்டேன், அவன்கிட்ட இருந்து ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு பெற்றுத்தர என்னால் முடியாது என்று சொல்லுங்கள். உங்களை நம்பி என்ன வராங்க அப்படி கிட்ட தெளிவா சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு இடத்துல சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இந்த பிரச்சாரம் செய்வதற்காக இந்த தாவா பணி செய்வதற்காக அல்லாஹ்தான் கடவுள், அவனை நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்வதற்காக இந்த புரோகிதத்திற்கு நான் எந்த கூலியும் வாங்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவர் பாருங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியாக மக்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா, சுயமரியாதை. இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தை வைத்து தெரிந்து விடலாம், ஒருத்தனுடைய பழக்க வழக்கத்தை வைத்து தெரிந்து விடலாம், ஏங்க இப்படி கேடுகிட்டு போயிட்டாங்க, அவன் சேர்க்கை அப்படி இருக்குதுங்க, ஒருத்தன் ஒன்னா நம்பர் குடியாரா இருக்கான், நல்லா தான் அங்க இருந்தான், ஏங்க இப்படி ஆயிட்டான், அவன் சேர்க்கை அப்படி இருக்குதுங்க, இப்படின்னு சில பேரை பார்த்து சொல்லுவார்கள். அது மாதிரி சில பேர் பிச்சை எடுப்பாங்க, இன்னங்க இப்படி பிச்சை எடுக்காங்க, அவன் போன கூட்டம் அப்படிங்க அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி இந்த மத புரோகிதர்களுடைய நிலை, இந்த ஆன்மீகவாதிகளுடைய நிலை, மக்கள்கிட்ட கையேந்தி நாக்க தொங்க போட்டு அவர்களுக்கு கையுகூப்பு போட்டு அவர்களுக்கு ஜால்ரா தட்டி காசு வாங்குவார்கள், இந்த சூழ்நிலையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சு காட்டுறாங்க. எந்த மாதிரி உடைச்சு காட்டுறாங்க? நான் நயா பைசா கூலி வாங்க மாட்டேன், எல்லா நபிமார்களையும் இறைவன் ஆடு மேய்க்கிறவங்களாகவே அனுப்பினான். சஹாபாக்கள் கேட்கிறான், அந்த யாரு சொல்லல்லா, நீங்களும் ஆடு மேய்க்கிறீங்களா? எப்படி ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு வல்லரசு நாட்டின் அதிபதி, ஒரு இறை தூதர் அல்லாவிடம் இருந்து செய்தியை தான் மக்களுக்கு சொன்னார். ஒண்ணும் கிடையாது, என் வேலை இதுதான், என் வேலை இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், யூஹா இலைய, ஒரு வித்தியாசம், உங்களுக்கு இறை செய்தி வராது, எனக்கு அந்த இறை செய்தி வருது, அதை உங்கள்ட்ட சொல்றேன் அவ்வளவுதான், இதுக்காக உங்கள்ட்ட காசு கேட்கல, இதுக்காக வேண்டி உங்கள்ட்ட எதையும் நான் எதிர்பார்க்கல என்றெல்லாம் சொன்ன இந்த இறை தூதர் சஹாபாக்களை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னா, அந்த தோழர்களை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னா, அல் எதுல் உல்யா கைரும் மின் எதி சுஃபுலா, கீழே வாங்குற கையை விட மேல இருக்குது பாருங்க கொடுக்கிற கை, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லித்தராங்க. இந்த தத்துவத்தை அந்த நபி தோழர்கள், நபி தோழர்கள் மட்டும் இல்ல, இந்த ஆன்மீக தலைவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நல்லவன் இந்த தூதரை புகழ்வது சாதாரணமான விஷயம், இந்த ஆன்மீக தலைவரை மெச்சு பேசுவது சாதாரண விஷயம், எதிரி பெச்சு பேசுறான் பாருங்க, புகழ்ந்து தள்ளுறான் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். எங்கேயாவது உலகத்துல யாரை பற்றியாவது ஒரு எதிரி திட்டு புகழ்வானா, புகழ முடியுமா வாழ்ற காலத்துல?
இறந்துட்டான் அனுதாபத்துல புகழ்வாங்க. அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் திருப்பி போயிருவாங்க. வாழ்ற காலத்துல புகழ்வானா, அவன் வந்த காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தான் மக்களுக்கு சாட்சியாக்கினார்கள். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரமின் கபலிகி, மக்களே உங்களுக்கு முன்னால் பல வருடம் வாழ்ந்திருக்கின்றேன். அப்பலா தாய்க்கிலோன், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, நானா பொய் சொல்றவன், நானா சூனியம் வச்சவன், நானா ஏமாத்துறவன்? யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது பொய்யா இருக்குமா? இதுக்கு முன்னாடி பொய் சொல்லி நான் பிடிபட்டு இருக்கா, உங்களை ஏமாத்திருக்கா, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா, என்ன பொய்யா நீங்க நினைக்க? இப்படி கேட்கறாங்க. எவ்வளவு நாணயமாக இருந்தா அப்படி கேட்க முடியும்? இப்படிப்பட்ட தூதரை பற்றி அபு சுஃபியான், இஸ்லாத்துக்கு வரவில்லை, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக பத்ர் யுத்தத்தை சந்தித்தவர், அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக உஹத் யுத்தத்தை சந்தித்தவர், இன்ன முஹம்மதன் கதுமாத், இந்த உஹத் யுத்தத்திலே முகமது கொலை செய்யப்பட்டு விட்டார், மௌத்தா போய்விட்டார் என்று பிரகடனம் செய்தவர் இந்த அபு சுஃபியான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு நாட்டு மன்னரிடத்தில் சொல்கிறார். அந்த மன்னர் கேட்கிறார்கள் அபு சுஃபியானிடத்தில், அந்த தூதர் மக்களுக்கு என்ன சொல்கிறார்? இவர் சொல்லி இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மீது கோபம் இருந்திருந்தால் இவர் சொல்லி இருக்கலாம். எதிரியின் நாவு கூட அவன் ஸ்லிப் ஆகல பாருங்க, எதிரி நாவு கூட தடுமாற்றம் அடையல, அவ்வளவு புகழ்ந்து செல்கிறார்கள். இந்த தூதர் இறைவன் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், எங்கள் முன்னோர் மூதாட்டையர் நம்பிக்கை தவறு என்று சொல்கிறார், பெற்றோரை பேண வேண்டும் என்று சொல்கிறார், தொழ வேண்டும் என்று சொல்கிறார், நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார், உண்மையை பேச வேண்டும் என்று சொல்கிறார், சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்னடா இது? அந்த ஹிர்கல் மன்னருக்கு ஆச்சரியம். இந்த ஆன்மீகத்தை ஒருத்தன் சொன்ன காசுல கேட்பான், மரியாதையில கேட்பான், நாலு பேர் நம்மளை பார்த்து எந்திரிச்சு நிக்கும்ல எதிர்பார்ப்பான். இந்த தூதர் யார்ட்டையும் எதையும் வாங்காதீங்கன்னு சொல்றாரு, இதுதான் சரியான தூதர், இவர்தான் உண்மையான தலைவர் என்று அன்றைக்கு எதிரிகளும் மெய்ப்பிச்சார்களே, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் கபட நாடகம் செய்துவிட்டு போகவில்லை, மிக தெளிவாக சொன்னார்கள். திருமணம் என்று வந்துவிட்டால் இன்றைக்கு எத்தனையோ சாமியார்கள் நான் துறவரம் என்று சொல்வார்கள், அவன் பார்க்காத பொண்ணே இருக்காது, அவன் கைப்படாத பொண்ணு இருக்காது, அவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி மக்கள்கிட்ட செருப்பு கட்டி அடி வாங்கினதுக்கு பிறகுதான் மக்கள் என்ன செய்யறது இல்லைன்னா திருந்தறது இல்ல. இவன் போலி சாமியாரு, வேற சில நல்ல சாமியார் இருக்கிறாங்கன்னு போயிருக்காங்க. இப்படி போயிருதா, அறிவை இழந்து இந்த ஆன்மீகத்திற்கு முட்டுக் கொடுக்க போய்விடுகிறார்கள். அறிவை தீட்டுவதற்கு தான் இந்த ஆன்மீகம் பயன்பட வேண்டும், அதை இழப்பதற்கு இருக்க கூடாது. அதே நேரத்தில் நான் எல்லாத்தையும் இழந்து வருகிறேன் என்று ஒரு பாதிரியார் சொல்கிறான், பிறகு மாணவரிடத்தில் சேட்டை செய்து பிடிபட்ட பாதிரியார். தேவைதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்களை ஏமாற்றவில்லை. அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் முடிப்பது எனது வழிமுறை, திருமணம் முடிப்பேன், நான் முடித்திருக்கிறேன் சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமில்லாமல் எவ்வளவு ஒழுக்கமான வாழ்க்கை நடத்தினார்கள். எவ்வளவு பெரிய ஒழுக்கம்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒழுக்கத்தை பற்றி உலகத்தில் சொல்வதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் அந்த மனைவிமார்கள் தான். நான் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உன் மனைவிட்ட, உன் குடும்பத்துல நீ சிறந்தவன், பேர் எடுத்தால் தான் நீ சிறந்தவன். ஊர் உலகம் வெளிப்படைய பார்த்து ஆயிரம் சொல்லுவான், அவன் மனைவிக்கு தான் தெரியும் அண்டவாளத்தை பத்தி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா மஸ்ஸத்தி யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதம்ரஅத்தின் கத்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய ஒரு கை இந்த மனைவிமார்களை தவிர எந்த பெண்ணையும் தொட்டது கிடையாது. இப்பேற்பட்ட ஒழுக்க சீலர் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை போதித்திருக்கிறார். ஆன்மீகத்தை போதித்து மக்களிடத்தில் பொருளாதாரத்தை சேர்த்தாரா? எதையும் சேர்க்கவில்லை, இழந்தார். பிறகு நிலைமை என்ன? அதற்கு பிறகு அவர் இறைவனை வழிபடுவதற்கு ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தார், அதற்கு மஸ்ஜிது நபவி, நபியுடைய பள்ளிவாசல் என்று ஒரு பெயர். அதை அந்த இரண்டு அனாதை சிறுவர்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்து சம்பாதித்த காசை வைத்துத்தான் விலை கொடுத்து வாங்கினார்கள். இன்றைக்கு ஆன்மீக தலைவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கேஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த நித்யானந்தா மேல கேஸ் போட்டிருக்கிறான். போட்டவன் யாரு? அமெரிக்காவில் என்னை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மடம் கட்ட வேண்டும், நான் கடவுளை காண்பதற்கும்
கடவுளை வணங்குவதற்கும் ஒரு மடம் கட்டணும், அதுக்கு பல கோடி ரூபாய் தேவை என்று சொல்லி என்னை ஏமாற்றி அமெரிக்காவில் இவனுக்கு ஆவண்டி ஒரு மடம் கட்டி வச்சேன், இவன் ஒன்னா நம்பர் பிராடு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு ஒரு பெனால்டி போடுங்கன்னு வழக்கு தொடர்ந்துருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னா, படைத்த இறைவனை வணங்க வேண்டும், வாரி வழங்க வேண்டும், அதில் முதன்மையானவனாக நான் இருப்பேன் என்று வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக தலைவர். அதே மாதிரி மக்களிடத்தில் ஒரு தவறை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட தூதர், அதே மக்கள் தன்னுடைய தவறை சுட்டி காட்டுகிற பொழுது அல்லது தனக்கு ஆலோசனை சொல்லுகிற பொழுது ஒரு ஆன்மீக தலைவர், உன்னதமான ஆன்மீக தலைவராக இருப்பாரே, ஆனால் அதற்கு அளவுகோல் என்ன தெரியுமா, அதை சொல்லுகிற பொழுது மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய ஆன்மீக தலைவரின் தத்துவம் என்ன தெரியுமா, அவர் சரியாக சொன்னாலும் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், அவர் உளறினால் 10000 அர்த்தம் இருக்கும், அவருடைய தவறை சுட்டி காட்டினால் உன் குடும்பம் அழிந்துவிடும். ஏன், அவர் எதை வேணாலும் சொல்லுவார், ஒரு அர்த்தம் இருக்கும், அவர் சாணி மேல காலை வச்சு நசுக்குவாரு, ஒரு காரணம் இருக்கும், தெரியாதனமா வலி குளிஞ்சான்னு சொல்லக்கூடாது, அதிலும் ஒரு காரணம் இருக்கும். இப்படி இருக்கிறவனை முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ஜாழ்றா, அவன் பிச்சை எடுக்கிறவன் ஜாழ்றா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது, மக்கள் ஒரு தவறுன்னு சுட்டி காட்டினாங்கன்னா அழகா எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிறார்கள், அந்த தொழுகையில 4 ரக்காத் தொழுகைக்கு பதிலாக அந்த தொழுகையில 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டாங்க. ஒரு நபி தொழர் வந்து கேட்கிறார், குசிரத்து சலாத்து அம் தக்ஸுர், தன்ச அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை சுருக்கப்பட்டுச்சா, இத்தனை நாளா 4 ரக்காத்துங்கிற சட்டம் இன்றிலிருந்து 2 ரக்காத்தாக சுருக்கப்பட்டுச்சா, அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக சொன்னார்கள், தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் 2 ரக்காத்து தான் தொழ வைத்தீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஸ்லிப், ஓ இவர் தவறா விளங்கி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, சதக்க துல்யதைன், இந்த நபித்தோழர் சொல்றாரு இது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. மக்கள் சொல்றாங்க, ஆமா நீங்க 2 ரக்காத்தான் தொலை வச்சீங்க. அப்படியா, தான் 2 ரக்கா தொலை வைக்கணும், தொலை வச்சுட்டு சஜிதா சௌ செஞ்சுட்டு சலாம் கொடுத்துட்டு மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னமா ஆன பஷரும் மிசுலுக்கும், மக்களே நானும் உங்களை மாதிரி மனுஷன் தான், அன்சாக்கமா தன் சவுண்ட், நீங்க மறப்பீங்கல்ல, உங்களுக்கு மறதி வரும்ல, நானும் மறப்பேன், நான் இப்படி மறந்ததை சுட்டி காட்டுங்க. சொல்ல முடியுமா, ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபதி, ஒரு முஸ்லிம்களுடைய உயிரை விட மேலான ஒரு தூதர், ஒரு ஆன்மீக தலைவர் தவறு செஞ்சுதான் சுட்டி காட்டுகிற சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, அதை திருத்துகிற மனோபக்குவத்தை உருவாக்கி இருக்காங்க பாருங்களேன், இந்த தூதர் எப்படிங்க மக்களை வைத்து ஏமாத்திருப்பார்? அதனால் தான் இன்றைக்கு 200 கோடி மக்களுடைய உள்ளத்தை கொள்ளையடித்திருக்கின்றார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு ஆன்மீக தலைவர்களை பார்த்து புகழ்ந்தால் எங்கேயோ போயிருவாங்க, உச்சாம் அடையமாங்கல, உச்சி குளிர புகழ்ந்துட்டாண்டா அவ்வளவுதான். மகானே நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்கள் பார்வை இந்த 100 பேரை பார்க்கிறது என்று நான் சொன்னால் நான் ஒரு மடையன், உங்கள் பார்வை இந்த உலகத்தை அளந்து கொண்டிருக்கிறது. சரியாக சொன்னாய். அடுத்து மகானே நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்களுடைய சிரிப்பில் இந்த உலகத்தினுடைய பல பேருடைய நிம்மதி மறைந்திருக்கிறது. மிக சரியாக சொன்ன, இன்று முதல் நீ நிம்மதியான விமோச்சனம் பெறுவாய், அன்னைக்கு மண்டையை போட்டுருவான், அது வேற விஷயம். புகழ்ந்துட்டான்னு இவனுக்கு தலகால் புரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள், அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த தலைவரும் உருவாக்கவில்லை. எப்படி தெரியுமா, ஒருவனை பார்த்து கண் முன்னால் புகழ்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, அவனுடைய கழுத்தை நீ வெட்டி விட்டாய் அப்படின்ட்டாங்க, வரம் மீறி அள்ளி அள்ளி புகழ்றியா, நீ அவனை வெட்டி கொன்னுட்டேன்ட்டாங்க. இது மாதிரி ஒருத்தன் மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்ந்தான்னா மண்ணவாரி மூஞ்சில வீசுங்கன்றாங்க. ஏன், இப்படி அள்ளி அள்ளி புகழ்றவன் தான் அள்ளி அள்ளி பண்டவாளத்தை அம்பலப்படுத்துவான். நம்பிராதீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறாங்க, தந்தையை புகழ்ந்து வரம்பு மீறி வந்து இங்க கடவுள் பக்கத்தில் கொண்டு வச்சிருவாங்களோ என்று பயப்படுவார்கள், ஒவ்வொரு தருணத்திலையும் பயப்படுவார்கள்.
ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒழு செய்கிறார்கள், ஒழு செய்த தண்ணீர் தெறிக்கிறது, எச்சில் துப்புகிறார்கள். அந்த நபி தோழர்கள் வேகமா போய் எடுத்து உடம்புல தேய்ச்சிக்கிறாங்க. இந்த ஹதீஸோட பாதிப்பாட்டிக்குவாங்க. இன்னைக்கு சில பேர் மக்களை ஏமாற்றுகிறார்களே, ஒரு கூட்டம் இஸ்லாத்தின் பெயரால் மக்களை சேகுமார்கள் என்றும் பீர்மார்கள் என்றும் முறிதுகள் என்றும் மக்களை ஏமாற்றி பணம் சுரண்டி கொண்டிருக்கின்ற இந்த பூசாரி கூட்டம், அந்த முல்லாக்கள் செய்கின்ற இந்த ஏமாற்று வேலைக்கு இந்த ஹதீஸை இதோடு நிறுத்தி வைத்து சொல்வார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னதை இருட்டடிப்பு செய்வார்கள். அதுதான் அவர்கள் உண்மையான ஆன்மீக தலைவர் என்பதை உலகத்திற்கு போதிக்கிற தத்துவம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், தோழர்களே என்ன செய்து விட்டீர்கள், மா ஷலனுக்கும் ஆதா, என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க, இதுலதான் நன்மை இருக்கு நினைக்கிறீங்களா? நீங்கள் தொழுங்கள், அதுல நன்மை இருக்கிறது. பசித்தவருக்கு உணவளியுங்கள், அதுல நன்மை இருக்கிறது. இந்த எச்சில் நன்மை இருக்கிறது என்று கண்டித்தார்கள். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உண்மையான உன்னதமான உத்தம ஆன்மீக தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை இந்த உலகத்திற்கு மறைத்திருக்கிறது இந்த கூட்டம். ஆனால் அந்த வரலாற்றை அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழும் போதே தன்னை கடவுளாக்க வேண்டும் என்று பலரும் விரும்புவார்கள். தனக்கு சிலை வடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். தன்னுடைய புகைப்படத்தை வீட்டில் எல்லாம் தொங்கவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். தன்னுடைய புகைப்படத்தை ஒவ்வொருவனும் தன் கழுத்தில் டாலராக தொங்கவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி வைத்துக் கொண்டால் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் என்று இவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தன்னை இறைவனுக்கு நிகராக இந்த சமுதாயம் வைத்து விடுவார்களோ என்று எச்சரிக்கை செய்த வண்ணம் சொல்கிறார்கள், லா துத்திரி தூணி கமா அத்திரத்தின் நசாரா ஈசவன் மரியம். மரியமுடைய மைந்தன் ஈசாவை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கி வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அது போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். இப்படி உலகத்தில் எந்த ஆன்மீக தலைவராக சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், புகழாதீர்கள் வலாக்கின் கூலு. அப்படி சொல்றதா இருந்தா, என்ன பத்தி நீங்க பேசுறதா இருந்தா, அப்துல்லா அல்லாஹ்வின் அடியார் என்று சொல்லுங்கள், ரசூலுஹு இறைவனின் தூதர் என்று சொல்லுங்கள், வேற எந்த புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒவ்வொருவனும் தான் இறக்கும் தருவாய் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை அப்படியே மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று வைத்துக் கொண்டு தன்னுடைய அடக்கஸ்தலத்தை பூஜிக்க வாருங்கள், என்னிடத்தில் கடவுளுடைய சன்னிதானத்தை பெற வாருங்கள் என்று சொல்லி வாழும் பொழுதே தன்னுடைய மரணத்திற்கு தேவையான தயாரிப்பை செய்துவிட்டு அதற்கு பிறகு சம்பாதித்து செட்டில் ஆவதற்கு தேவையான அனைத்தையும் தயாரிக்கின்ற சமுதாயத்திற்கு மத்தியில ஒரு மரணத்தை பற்றிய ஒரு பயமே இல்லாத ஒரு தூதராக, ஒரு ஆன்மீக தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் மக்கள் தடம் புரண்டு விடக்கூடாது. எப்பொழுது மக்களுடைய மனசு அப்படி தடமாறு வாய்ப்பு இருக்குதுன்னா உணர்ச்சி வசப்பட்ட தடமாறிடும். ஒரு தூதர் உயிர் பிரியுது, உயிர் பிரியுதுன்னு தடமாறிடக்கூடாது. அதனால் முன்னாடியே தன்னுடைய மரண தருவாயில் படுத்த படுக்கையில் இருக்கும் போதே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மக்களே என்னுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடாதீர்கள், பெருநாள் கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள், யோபது ஃபீஹி வசனா அதை வழிபாட்டு தலமாக உருவாக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். என் மீது நீங்கள் புகழணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது, இது கேளுங்க, இந்த முஹம்மதுக்கு அருள் புரிங்கன்னு சொல்லுங்க, இது போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விடை பிரிந்தார்களே. அப்படி விடை பிரிந்த இந்த தூதரின் சொத்து கணக்கு என்ன? ஆன்மீகத்தின் பெயரால் சம்பாதித்த 23 ஆண்டுகால சொத்து தான் என்ன? நஷ்ட கணக்கை சொல்ல முடியும், லாப கணக்கை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்கள் தன்னந்தனியாக விட்டு சென்ற ஒரு குதிரை, அதே போல சில ஆடுகள், தொழிலுக்கு பயன்படுத்திய சில ஆடுகள், ஒரு காணி நிலம், அதையும் கூட அரசாங்கத்தின் சொத்தாக ஒப்படைத்து விட்டு போய்விட்டார்கள். ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி என் வாரிசுகள் என் பெயரை சொல்லி சம்பாதித்து விடக்கூடாது, எனவே பொது சொத்திலிருந்து என் வாரிசுதாரர்கள் யாருக்கும் நயா பைசா தரக்கூடாது என்று சொல்லிட்டு போன உலகத்தில் இப்படி ஒரு உயில் எழுதிய, இப்படி ஒரு வசியத்து செய்த, இப்படி ஒரு மரண சாசனம் சொன்ன ஒரு மா மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதே மாதிரி இப்படி ஒரு ஆன்மீக தலைவரின் ஒரு பார்வையில் இந்த தூதர் முகமதுடைய வாழ்க்கை இப்படி உன்னதமிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது.
இரண்டாவது அரசியல் வாழ்க்கை. இந்த சமுதாயத்தில் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்ம நினைக்கலாம் ஆன்மீகத்தில் சம்பாதிக்கல, அரசியல் சம்பாதிச்சாங்களா என்று நம்ம யோசிக்கலாம். அதே நேரத்தில் பிற மதத்தவர்கள் யோசிக்கலாம், இவர் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை படைச்சிருக்காரு, அரசியல் கூட எதுவும் சம்பாதிக்கலையா நினைக்கலாம். இந்த தூதருடைய வரலாற்றுக்கு முன்னால் இன்றைய அரசியல்வாதிகளை நீங்கள் கண்ணில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்து நாட்டின் பிரதமர் வரைக்கும் அவருக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு, அவருக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை வாகனங்கள், அவர் நடப்பதற்கும் அவர் பேசுவதற்கும் எத்தனை கைத்தட்டுகள், அவருக்கு எவ்வளவு கைத்தடிகள் இருக்கிறதை பார்க்கிறோம். வீடு ஒரு அரண்மனை போன்ற ஒரு வீடு, மிகப்பெரிய ஒரு சொத்து. அவன் இந்த ஆட்சி பொறுப்பதற்கு வருவதற்கு முன்னால் மக்களிடத்தில் பிச்சைக்காரனை விட படுமோசமாக இருந்தவன். அந்த ஆட்சி பொறுப்புக்கு பின்னால் இவனுடைய சொத்து கணக்கு எகிரி அடித்து விடுகிறது, கால்குலேட்டர்ல கணக்கு போட முடிய மாட்டேங்குது. ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க 1,75,00,000 கோடின்னு ஏதோ சொல்றான், கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஏமாற்றம் ஊழல் அப்படின்னு சொல்றான்ல, அதுக்கு போஸ்டர் அடிக்கிறான் 1,000,000 போஸ்டர் நீண்டிருக்கு ஒரு பேனர், மற்றும் பல பூஜ்யங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, கால்குலேட்டர் அடங்கல. இந்த நிலையில் தான் இன்றைக்கு அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. இவங்கள்ட்ட நீதி நேர்மையை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. இவன் நீதி என்ன தெரியுமா? இவன் 5 வருஷம் இருக்கும் போது எதிர்கட்சிக்காரன் தான் திருட்டு பையன், எதிர்கட்சிக்காரன் தான் மொல்ல மாதிரி, அவன் தான் ஒன்னானவர் கொலகாரன், அவன் தான் ஒரு காமுகன், அவன் தான் லஞ்சநாவலித்துக்கெல்லாம் முதலாளி, எல்லாம் முடிச்சுள்ள வச்சிருவான். அடுத்து ஆளுங்கட்சிக்காரன் எதிர்கட்சியா மாறினதுக்கு பிறகு, எதிர்கட்சிக்காரன் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவன் பார்வையில் நல்லவன் யாரு? தன் கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் வெளியிடுங்க, இவர்கள்லாம் சிறைவாசம் சந்தித்த தியாகிகள், மற்றவனை எல்லாம் உள்ள போடிய, இவெல்லாம் என்னை பழி வாங்கிய எதிரிகள். இவங்க என்னுடைய நீதி நேர்மை இந்த லட்சணத்துல இருக்கு. அதே நேரத்தில் இவர்களுடைய ஏழ்மை இருக்குதா? எந்த தலைவராவது வைத்துக் கொண்டு ஏழ்மையாக வாழ்ந்தார், ஏழ்மையாக மரணித்தார் சொல்ல முடியுமா? அந்த கசானாக்கள் காலியான நிலையில இவர் வந்தார், காலியான நிலையில போனார், இவருடைய பெட்டி நிறையல என்று ஒரு தலைவர் ஒருத்தனையும் கொள்ள முடியாது. எல்லாரும் லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒன்னான ஊழல் பெருசாலையா இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா இதற்கு இந்த கட்சிக்காரனை பாருங்க, அந்த கட்சிக்காரனை பாருங்க, மத்தியில பாருங்க, மாநிலத்தில் இப்படி அடுக்க வேணாம். இந்த ஊழலை ஒழிக்க போறேன்னு ஒருத்தர் கிளம்பினார்ல அண்ணா கசாரே என்று, ஊழல் இல்லாத தமிழகம் இதோ காந்தி வருகிறார். அடுத்த காந்தி, காந்தி பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆளு அண்ணா அசாரே வந்துட்டார் அப்படின்னு கிளம்பினாங்க. இவன் என்ன செஞ்சான்? நான் சாகும் ஏற்கனவே சாக கிடக்கிறார் ஆளு, சாகும் வரை உண்ணாவிரதம், எதுக்கு நாட்டில் இருக்கிற ஊழல் எல்லாம் ஒழிக்க போறேன், அடுத்த பிரதமருக்கு ஏற்பாடு அது, ஊழலை ஒழிக்க போறேன் உட்கார்ந்துட்டாரு. போட்டாங்க ஒரு போடு, யாருடா நீ, ஊழலை ஒழிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் நிலக்கரி ஊழல்னு அவனை திட்டுறான், அவன் 2G அலைக்கற்றை ஊழல்னு இவனை திட்டுறான். ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சிக்காரன் 2G அலை ஊழல்னு சொல்லி சொல்றான், ஆளுங்கட்சிக்காரன் எதிர்கட்சியை பார்த்து நீ தாண்டா அது கையெழுத்து போட்டேன்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இவன் சொல்றான் நிலக்கரி ஊழல் நீ தாண்டாங்கிறான், நான் இல்ல உண்டாக்குனது நீ தாண்டான்னு இவன் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இடையில வந்து ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு இவன் இவனை கழுத்தை பிடிச்சி, நீ யாரு தெரியுமா? நீ ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக வேண்டி பொது சொத்தை திருடி பிறந்தநாள் கொண்டாட்ட வந்த அயோக்கிய பேர், நீ என்னடா ஊழல் ஒழிக்கிறது அப்படின்னு அவனை பிடிச்சிட்டாங்க, அதோட ஓஞ்சு போயிட்டான். இதுதான் ஊழல் ஒழிக்கிறோம். எவனாவது ஒருத்தனாவது சல்லட ஊசியை பார்த்து கேட்கிற கேள்வியா இருக்கு இங்க நிலைமை எல்லாம், அவ்வளவு ஓட்ட ஊசியை பார்த்து உனக்கு ஒரு ஓட்ட என்று சொல்ற கணக்குல இருக்கு. இவங்க லட்சணம், இவங்க எந்த அளவுக்கு முழுங்குறாங்க. ஒரு கதை கூட சொல்வார்கள், ஒரு ரோடு போடணுமா, ரோடு போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அமெரிக்கா கரண்ட கேட்டாங்களா, ப்ராஜெக்ட் எவ்வளவு ஆகும்? 1 மாசம் 20 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னா, உடனே ஜப்பான் கரண்ட கேட்டானா நம்ம ஆளு எவ்வளவு ஆகும்? 20 நாள்ல 10 லட்சம் ரூபாயில பண்ணிடலாம் அப்படின்னானா. இந்தியாக்காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? சரி நீ போ ஜப்பான், நீ வா, எங்களுக்கு ஓம் ப்ராஜெக்ட் தான் தேவை, ஆனா நீ 20 நாள்ல பண்ணலாம் சொன்ன அது தப்பு, 2 வருஷத்துக்கு பண்ணணும், 10 லட்சம் சொன்ன எனக்கு எவ்வளவு கமிஷன், இதுதான் இந்தியா புரியுதா? இவ்வளவு பெருசாலிகள் தான் இருக்கிறாங்க, எப்பளவுடா சம்பாதிக்கலாம்னு பார்ப்பார்கள். இதற்கு இன்னொரு கதை கூட சொல்வார்கள், ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தானா,
ஒரு சின்ன கவுன்சிலர் தான் பொறுப்பு வந்தாராம். வந்து என்ன சம்பாதிக்கிற ஒரு வழியும் காணோம், மக்களே உங்களுக்கு தண்ணீர் விநியோகம் சரிவர இல்லாத காரணத்தினால் அதற்காக வேண்டி இடையில வந்து தண்ணீர் குழாய் அமைப்பதற்கு குழி தோண்டன் உண்டு ஒரு 10,000 என்ன செஞ்ச சுரண்டிட்டான. குழி தோண்டினதோட முடிஞ்சு போச்சு. போறவன் வரவனெல்லாம் எங்க குழிய தோண்டிங்க, பைப்ப போடுங்க, அதை போட்டுரு, இந்த போட்டுருங்க, அடுத்து அடுத்ததுல போட்டுருவேன். இப்படி சொல்லி 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 இவன் ஆட்சி முடிஞ்சு அடுத்தவன் வந்தான். அடுத்த வந்தவன் என்ன பண்ணா, அவனாவது பைப்ப போட்டானா, பைப் அப்புறம் போடுவோம், இப்ப ஒரு 10,000 சுரண்டனும், இந்த குழிய மூடு. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் குண்டு குழி மூடப்பட்டது என்ற கணக்குல ஒரு 10,000 சுரண்டு அடிச்சான். மாறி மாறி வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இவங்களுடைய கஜானாக்கள் எப்படி இருக்கும், இவங்களுக்கு கஜானாக்கள் எந்த அளவுக்குண்டா, இந்த 5 வருஷத்துல எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ தொடச்சு வலிச்சு போயிருவான். அடுத்து வருவாங்க எல்லா விலவாசி கூடி, என்ன கஜானா அவன் காலி பண்ணிட்டு போயிட்டான், நான் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன், யாருக்கு, எனக்கு. இதுதான் நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தார்கள். இவங்க வாழ்க்கையை பாருங்க, முதல்ல ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நீதிதான் மக்கள்கிட்ட இருக்க வேண்டும், அனைவரும் சராசரியாக பாவிக்கப்பட வேண்டும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனுசரிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் உதவி செய்யப்பட வேண்டும், தவறு செய்தவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த நீதி தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முதல் தகுதி. இது எவனுக்கும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நீதி கரம் எப்படின்னு சொன்னா, அந்த தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் ஃபாத்திமா என்கின்ற ஒரு பெண்மணி திருடு விடுகிறாள். அந்த கூட்டத்தார்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய உசாமாவிடத்திலே போய் கேட்கிறார்கள். இந்த உசாமா அவர்களிடத்திலே போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். உசாமா அவர்களே, நீங்க ரசூல்லாட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் பரிந்துரை பண்ணீங்கன்னா இந்த தண்டனையை வந்து அவர்களை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கிறாங்க. உசாமா இடையிலானவர்கள் ரசூல்லாட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பாத்திமா அவர்கள் ஒரு மஹ்சூமியா கூட்டத்தை சார்ந்தவங்க, ஒரு பெரிய குளம், ஒரு தெரியாத்தனமா பண்ணிருச்சு, திருநதுக்கு நீங்க தண்டனையை வந்து தவிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிஞ்சு நாசமா போனதற்கு காரணம் என்ன தெரியுமா, பணக்காரன் தப்பு செஞ்சா விட்டுறது, ஏழைகள் தப்பு செஞ்சா தண்டிக்கிறதுங்கிற இந்த கேடுகட்ட செயலால் தான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வலவ் அன்ன பாத்திமா பின்த் முஹம்மது சரிக்கத், இதோ இந்த முகம்மதுடைய மகள் பாத்திமா திருடினாலும் கூட, யார் இந்த முகம்மதுடைய மகள் பாத்திமா, என்னுடைய ஈரக்குலையின் ஒரு துண்டு என்று சொன்னார்களே, யாராவது பாத்திமாவை நேசித்தால் என்னை நேசித்ததற்கு சமம், மண் அபகலகா அபகலனி, யாராவது இந்த பாத்திமாவை வெறுத்தால் அவர் என்னை வெறுத்ததற்கு சமம் என்று சொன்னார்களே, பல்லுகத்து மின்னி, என் ஈரக்குலையின் ஒரு துண்டு இந்த பாத்திமா என்று சொன்னார்களே, அந்த ஈரக்குலையின் ஒரு துண்டு பாத்திமா திருடினாலும் கூட அந்த கையை நறுக்கி தரித்து விடுவேன் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஆள காட்ட முடியுமா, முடியாது. ஆட்சி பேரம் பேசுவாங்க, எம்பி வேணுமா எம்எல்ஏ வேணுமா, கூட்டணி தொடரணுமா கட்டாகணுமா, என் மகளை காப்பாத்து, இதுதான் பேச்சுவார்த்தை நடக்கும். நடக்குதா இல்லையா, தப்பு எவன் செஞ்சாலும் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற இந்த தத்துவம் இந்த உலகத்துல மறைஞ்சிருச்சு. சட்டம் ஒரு இருட்டறை என்றுதான் மக்களிடத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த நாட்டில் நீதி செத்து கிடக்கிறது. அதே நேரத்தில் அந்த தாமதிக்கப்படுகிற நீதி அநீதி என்று சொல்கிறோமே, அதனுடைய மொத்த வடிவத்தை இந்த உலகத்தில் பார்க்கலாம், குறிப்பா இந்தியாவில் பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பான், அவனை புட்டு விசாரிப்பாங்க, கடைசி காலத்தில் அவனுக்கு என்ன செய்வாங்க, தண்டனை கொடுப்பாங்க, செத்தே போயிருப்பான். இவன் லட்சணம் எந்த அளவுக்குன்னா, ஒருத்தர் எம்எல்ஏ ஆனாங்க, அவன் வந்து தவறுதலான முறையில இல்லீகலான முறையில எம்எல்ஏ ஆயிட்டானான். அவன் எம்எல்ஏ ஆனது செல்லாதான், எதிர்கட்சிக்காரன் வழக்கு தொடர்ந்தான். வழக்கு நடந்துச்சு, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, அடுத்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5 வருஷம் முடிஞ்சு இவன் எம்எல்ஏ சுகத்தை எல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு கடைசியா நாமினேஷன் அடுத்த தேர்தலுக்கு தாக்கல் பண்ணும் போது, இன்று முதல் நீ எம்எல்ஏ இல்லை, ஆமாம் இல்லைன்னு போனான். இதுதான் நம்ம நாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பிரச்சனைன்னு வந்தா அடுத்த மறுகணம், தப்பு செஞ்சியா ஒத்துக்கிறையா, அல்லாஹ்வை சத்தியம் ஒத்துக்கிறையா, தண்டனை.
இல்லையா சாட்சி இருக்கா கொண்டு வா, நாலு சாட்சி இருக்கா மூணா அவனை கூட்டு பெண்டு நிமித்துவான் ஏண்டாவது சொல்றேன்னு நாளா ரைட் தண்டனை. எப்படி கொண்டு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள்? ஒரு வழக்கு பெண்டிங் நினைச்சா இதுதான் நீதிமான். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய கசானா எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர்கள் காலத்துல பகிரங்கமா அறிவித்தார்கள், தோழர்களே உங்கள யாராவது இறந்த நேரத்தில் சொத்துக்களை விட்டு போயிருந்தால் அது உன் குடும்பத்துக்கு வச்சுக்க, யாராவது கடனாளியா போயிருந்தால் அது என்னை சேர்ந்தது, இந்த கசானால நான் அடைச்சு காட்டுறேன், எவ்வளவு கடன் இருக்கு சொல்லு நான் அடைக்கிறேன் என்று அடைத்தார்கள். முகமது அவர்களா, ஹே இவர்கள் சக்காத்து நிதி அள்ளி அள்ளி கொடுப்பார், வாங்கடா எல்லாரும் இஸ்லாத்துக்கு போகலாம் என்று கிராமவாசிகள் ஓடோடி வந்து இஸ்லாத்தை தழுவினார்களே. அப்படி வறுமையில் உள்ள மக்கள், இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு வழி இந்த முகமதிடம் இருந்தது என்ற ஒரு ஆட்சியாளரை தேடி ஓடி வந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு மா மனித நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஆட்சியாளர் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி மக்களிடத்தில் ஏதாவது எதிர்பார்த்தார்களா? மக்களோடு மக்களாக இருப்பது, ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வருகிறது, மன் அன்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, யார் நீங்க? நாங்கள் முஸ்லீம், நாங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் யார்? அந்த கூட்டம் திருப்பி கேட்கிறது, அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர். இப்படி பாருங்க, அந்த கூட்டத்தில் மக்களில் மக்களாக ஒருவராக இருந்து கொண்டு சர்வ சாதாரணமான ஒரு வாழ்க்கை. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னரைக்கு அருகிலே செல்கிறார்கள், ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அழுகாத அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி, உனக்கு இந்த கஷ்டம் தான் தெரியும், போய் அந்த பக்கம் அப்படின்னு திட்டி விடுகிறார். பிறகுதான் பலம்மா அழிமத்து அன்னகு ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த பெண்மணி அறிந்து கொண்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடோடி போய், நீங்க தான் தூதரா, எனக்கு தெரியாம போச்சு, இப்படி எல்லாம் உங்களை சொல்லிட்டாங்க போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னம ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது துக்கம் ஏற்பட்ட உடனே கடைபிடிக்க வேண்டும், அதனால துக்கம் தொண்டை அடைக்கும் போது பொறுமையா இருமா என்று அந்த நேரத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள். ஒரு ஆட்சி தலைவர் மக்களில் மக்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய படைபலத்தை பாருங்கள், அவனுடைய அரண்மனையை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அரண்மனையை பாருங்கள். இன்றைக்கு ஒரு பிரதமருக்கு என்ற அரண்மனை, அவனவனுக்கு இருக்கின்ற வெள்ளை மாளிகை, அல்லாஹ்வின் தூதருடைய அரண்மனை என்ன? ஒரு மூணுக்கு ஆறு இவ்வளவுதான் இடம். அதற்கு ஒரு வாயில் காவலாளி இருந்தாரா? வாச கதவே இல்லை, அப்புறம் காவலாளி கதவே கிடையாது. இருக்கின்ற பாய்தான் கதவு. இரவுல குளிரூட்டும் விளக்குகள் இருந்துச்சா? இல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வீட்டுல அடுப்பு இருந்துதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இலக்கியமா சொல்வார்கள், நாங்கள் ஒரு திரை பார்ப்போம், 29 மாசம் முடிஞ்சிடும், மற்றொரு திரை பார்ப்போம், 29 மாசம் முடிஞ்சிடும், மற்றொரு திரை பார்ப்போம், பிறதான் வெளிச்சமா தெரியும், எங்க வீட்டுல அடுப்பு வெளிச்சமா தெரியாது என்று இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய வீட்டில் இந்த பொது சொத்திலிருந்து எந்த பகுதியையும் சுரண்டாமல் தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு பெருச்சம்பளம், அந்த தொழில் நீக்கப்படாத அந்த கோதுமை, அதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். நாமெல்லாம் இருக்கின்ற கறி குழம்புல உப்பு குறைஞ்சிருச்சுன்னா, உப்பு கம்மியா போச்சுன்னா 6 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அடுத்த சோறு வர வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வினிகர் இருக்குல்ல, ஊறுகாவல கெடாம இருக்கிறதுக்கு ஊத்துற வினிகர், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாவை உருட்டி தொட்டு சாப்பிட்டு இந்த குழம்பு ரொம்ப அருமையா இருக்குதே என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இந்த ஆட்சியார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களை விருந்துக்கு அழைப்பார்கள். வீட்டுல ஏதாவது இருக்கா? ஒரு ரொட்டி இருக்கு, இப்படி இருக்கும், யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமா, இப்படி கேட்பார்கள். இன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு விருந்து கொடுத்தார்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பொது சொத்துல இருந்து இப்படி அடா விருந்து கொடுப்பீங்க, பல லட்சத்தை செலவு பண்ணி விருந்து கொடுத்துருக்காங்க, விருந்து கொடுத்ததுல சில ஆயிரங்கள் சாப்பிட்டாங்களாம், பல லட்சத்தை வெளியில கொண்டு போய் கொட்டினாங்களாம், இதான் இவங்க விருந்து கொடுத்த லட்சணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயிறார சாப்பிடக்கூடிய நிலையில் கூட இல்லாத நிலையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை. ஏன் பொதுமக்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்தால் அது போதும், பொதுமக்கள் நிம்மதி அடைந்தால் போதும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டு போனார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய அந்த வயோதிக காலத்திலே அந்த ஏழ்மையான நிலையில கயிற்று கத்தலில் உருண்டு பிறண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அந்த உறக்கத்தை கழித்த இந்த இறை தூதர், இந்த ஆட்சி தலைவர், இந்த வல்லரசு நாட்டின் அதிபதி, இந்த முகமது என்ற பெயரை கேட்டால் அநியாயமாக போர் தொடுக்கக்கூடியவன், ஒரு மாதத்திற்கு அந்த பக்கம் பயணம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அதுவரைக்கும் பயப்படுவான் என்று சொன்னார்கள்.
அது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு பூமியை அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு திடகாத்திரமான உரை உழைப்பால் திரட்டி வைத்தார்கள். ஒரு கோழை அல்ல அந்த தூதர். தன்னுடைய வறுமை காலகட்டத்தில் தன்னுடைய போர் கவசத்தை ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைத்து வாழ்க்கை நடத்தார்கள். அதனால் சாப்பிட்டார்கள், அப்படியே இறந்தார்கள். அடமானம் வைக்கப்பட்ட கவசையுடையோடு அந்த உடை அங்கே போய்விட்டது. அந்த நிலையில் வஃபாத்தானார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவரை இந்த உலகம் பார்த்திருக்கிறதா? இந்த உலகம் இன்றைக்கு யாரையாவது பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர், மாமனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, தன்னுடைய பேர குழந்தைகள் ஒரு பேர் சம்பளம், ஒரு பேர் சம்பளமா இருந்தால் என்ன பொது சொத்து. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பசிங்க, ஒரு பேர் சம்பளத்தை விழுந்திருக்குது. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இந்த பேரித்தம்பளம் பொது சொத்தினுடைய பேரித்தம்பளமாக இருக்குமோ என்று நான் நினைக்காமல் இருந்தால் உடனே எடுத்து வாயில போட்டிருக்கேன். நினைச்சதுனால அது அங்கே போய் போட்டுறேன்னு போட்டாங்க. இப்படி பாருங்க, வாழ்க்கை எந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கும்போது இரவுல தொழுவார்கள், சஜிதாவுக்கு போகும்போது என் காலை குத்தி விடுவார்கள், நான் மடக்கிக் கொள்வேன், சஜிதா செய்வார்கள், பிறகு எழுவார்கள், காலை நீட்டிக் கொள்வேன். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மூமினின் தாயாரே, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்ய வராங்க என்று தெரிந்து கொண்டு காலை ஃபர்ஸ்டே மடிச்சிருக்க வேண்டியதானே என்று சொல்லுகிற பொழுது, அன்றைய காலங்கள் எங்க வீட்டில் ஒரு விளக்கு கூட கிடையாது, சிமினி விளக்கு தான், பக்கத்து வீட்டில் போய் பத்தி வைத்துட்டு வரவன்னு, அந்த விளக்கு கூட கிடையாது. ஒரு ஆட்சித்தலைவர் எப்படி வாழ்க்கையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு ஆட்சித்தலைவர், இன்னைக்கு ஒரு ஆட்சித்தலைவருக்கு முன்னாடி போட்டி போட்டு தன்னுடைய தளபதி ஓட்டிச்சாங்க வண்டிய, யார் அவன் நம்மளை ஓவர்டேக் பண்றான், அடுத்த முதல்வருக்கு போட்டி போறானோ அவளை காலி பண்ண தூக்கிடுவாங்க. தனக்கு நிகரா தன் கட்சியில ஒருத்தன் வரக்கூடாது, ஒருத்தன் பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் ஆயிட்டானா, ஆயிட்டாங்கடா, துணைத் தலைவர் ஆயிட்டாங்கடா, ராகுல் காந்தி ஏன் இன்னைக்கு துணைத் தலைவர் ஆனாரு, அடுத்து தலைவர் ஆகிறதுக்கு அடுத்து ஏன் தலைவர் ஆகிறாரு, அதுக்கு அடுத்து பிரமதாவாரு, ஆஹா கணக்குறாங்கல்ல, அப்படியே ஒரு பெரிய விவாதமாக்குறாங்கல்ல, இது மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெற்றி தோல்வியெல்லாம் சகஜமாக பார்த்தார்கள். ஒரு ஆட்சித்தலைவர் வெற்றி தோல்வியை சகஜமா பார்க்கிற உலக அரங்குல ஒரு ஆட்சித்தலைவர் இருப்பாரே, ஆனால் அது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் என்ற முத்திரை பதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களிடத்துல கஸ்வா என்ற ஒரு ஒட்டகம் இருந்தது, அல்பா என்ற ஒரு ஒட்டகம் இருந்தது. இந்த அல்பாவுடைய என்ற ஒட்டகத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பயணிப்பார்கள். சில நேரத்தில் அதுல ஒரு போட்டி போடுவார்கள், சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஒட்டக போட்டு வச்சுக்கோமா, இப்படி போட்டி போடுவாங்க, எப்ப பாரு இந்த அல்பா என்ற ஒட்டகம் ஜெயிச்சிரும், இவ்வளவு பாருங்க. அப்படி ஜெயிக்கும் போதெல்லாம் சகாபாக்கள் ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு வெற்றி மாதிரி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஒட்டகம் சற்று பின்வாங்கிருச்சு, அந்த நபித்தோருடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு. சகாபாக்களுக்கு அப்படியே உள்ள அப்படியே நடுங்கிருச்சு, ஆஹா அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகம் பின்வாங்கிருச்சே, அது தோத்துருச்சே, ஒரு தலைவருடைய இப்படி நினைக்கிறார்கள். சகாபாக்களுடைய இந்த எண்ண ஓட்டத்தை உடைச்சு ஒரு மனோ தத்துவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுக்கு போயா பதறி போறீங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உயரப்போகின்ற எல்லா பொருளும் என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்துதான் போகும். இந்த உலகத்துல எவனும் சொல்லாத ஒரு தத்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு மனோ தத்துவத்துல இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆசியா கிளை தலைவர், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், டமால் உழுதா, நீ என்ன நினைக்கணும், உயரத்துல போற எல்லாரும் கீழே வந்து விடுவார்கள் நினைக்கணும், புரிஞ்சு போச்சு, ரிலாக்ஸ், இப்படி உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. இது மத்தவங்க இருக்குமா, அடுத்து நான் யாரை முன்மொழிவேன், ஸ்டாலினை முன்மொழிவேன். இன்னொருத்தருக்கு பெட்டி இருக்கிறாங்க, உங்க சகோதரர் ஸ்டாலினை முன்மொழிய போற, நீங்க என்ன பண்ண போறீங்க, திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லை, கருணாநிதி சொல்லி இருக்கிறார், அவன் விடமாட்டான், அவன் அஞ்சா நஞ்சன் பிரச்சனையை பார்க்கிறோம், யாருக்குடா முதல்வர் பதவி கொடுக்குறீங்க. நிலைமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சி தலைவர் என்றால் ஒரு பொறுப்பு, பொறுப்பு என்றால் மறுமையில விசாரிக்கப்படும். இந்த பால் குடி மறக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது, அதை விட மிக கஷ்டமான ஒரு பால் இந்த பதவி பால். எந்த அளவுக்குன்னா, அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லானவர்களும் அலி பின் அபி தாலிப் ரலியல்லானவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரண தருவாயில இருக்கிற நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க.
அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம குறைசி கோத்திரத்துல வளமையாக ஒன்று இருக்கிறது, யார் இந்த மரண தருவாயில் இருக்கிறாங்களோ அவங்களை போய் சந்திச்சு அவங்க சிலர் பேசுறது இருக்குது. ரசூலுல்லாஹ் மரண தருவாயில் இருக்கிறாங்க, இப்ப போய் பேசுவோம். இந்த அடுத்து யார நீங்க ஆட்சி தலைவர் ஆக்குறீங்க, என்ன ஏது, இப்படிதான் பேசுவோம். நம்மளை ஏதாவது உத்தரவு போட்டாங்கன்னா அந்த பொறுப்பு வாங்கிக்குவோம், இப்படி நினைச்சிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாடி துடிப்பை மிக துல்லியமாக கணித்து எவ்வளவு தெளிவாக சொல்றாங்க தெரியும், மருமகன் எவ்வளவு தெளிவாக சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அப்பா ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, நம்ம போறோம், கொடுத்தா கிடைக்கும், ஆனால் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பாணி இருக்கிறது, எவன் பொறுப்பை கேட்டு வாங்குறானோ காலகாலத்துக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால போனோம், கடைசி வரைக்கும் ஆட்சி தலைவர் ஆக முடியாது அப்படின்னு ஒரே போடு போட்டாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என் குடும்பத்துல ஒரு ஆளுக்கு கூட இந்த பொது சொத்து வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆட்சி வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை. ஒரு ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர் எவ்வளவு மிடுக்கு இருக்கணும், எவ்வளவு அகங்காரம் வரணும், எவ்வளவு ஆணை வரணும், எவ்வளவு பெரிய திமிர் வரணும், எதுவும் இல்லை. இதுதான் இவங்க வாழ்க்கை, ஒரு பட்டியலே நீள்கிறது, சுருக்கமான வாழ்க்கை. இப்பொழுது இந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்ற பட்டியலை நீங்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம், மர்ம டூக் என்று சொல்லக்கூடிய ஒருவர், மர்மோர் டியூக் பிக்தால் என்று சொல்லக்கூடியவர், லெபனான் என்ற நாட்டில ஒரு முஸ்லிம்கள் வாழ்கிற நாட்டில ஒரு தூதரகராக போகிறார். அந்த தூதராக போகிற பொழுது ஒரு அம்பாசிடராக ஒரு நாட்டின் தூதராக போட்டு நிற்கின்றார். அந்த இடத்துல ஒரு இளைஞனை பார்க்கிறார், அந்த இளைஞன் இஸ்லாமிய இளைஞன். அந்த இளைஞனை பார்த்து ஒரு யூதர், வயோதிக யூதர் காரசாரமாக திட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதை மாடியிலிருந்து பார்த்த இந்த மர்மத்யூக் என்று சொல்லக்கூடிய இவர், இந்த மர்மத்யூக் பித்தால் என்பவர் நேரடியாக போய் இந்த இளைஞனிடத்தில் கேட்கிறார், ஏனப்பா நீ லெபனானில் வாழ்கிறாய், நீ ஒரு இளைஞனாக இருக்கின்றாய், அவர் காரசாரமாக திட்டுகிற பொழுது உனக்கு தடாலடியாக பதில் சொல்வதற்கு திராணி இருக்கிறது, ஏன் நீ ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்கிற, நீ ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிறாய், நீ கூச்சல் போட்டால் ஒட்டுமொத்த ஊரே வந்து இந்த யூதனை தூக்கி போட்டு மிதிக்கும், ஏன் யாரையும் கூப்பிடாம இருக்கிற, நீ ஒரு கிழவன்ட பேசிக்கிட்டு இருக்கிற, தட்டுனா உளுந்துருவான், ஏன் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் இன்னொருவனிடமிருந்து கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் கொடுத்தவருக்கு கடன் வாங்கியவரை ஏசுவதற்கு திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால் நான் சகித்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த நாட்டில் யாரையும் திரட்டாமல் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இப்படிப்பட்ட ஒரு தூதரின் வாழ்க்கை, அந்த தூதரின் வாழ்க்கை இவனை இப்படி மாற்றி இருக்கிறது, பரவாயில்லையே, இப்படி ஒரு தூதர் என்ன போதனை செய்தார், எதை கொண்டு வந்து காட்டினார். எல்லா தூதர்களும் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் என்று சொன்னார்கள். இதோ திருக்குறானை படிக்க ஆரம்பிப்போம் என்று படித்தார்கள். அப்படி படித்து இறைவனின் கிருபையினால் இந்த நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு பண்பு இன்னொருவனுடைய வாழ்க்கையில் காட்சியளித்த ஒரே காரணத்தினால் இந்த மர்மர் டியூக் பித்தால் என்பவர் தன்னுடைய பெயரை இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு முகம்மது பித்தாலாக மாற்றிக்கொண்டார். அவர் மாற்றிவிட்டு செய்த புரட்சி என்ன தெரியுமா, இன்றைக்கு உலகளாவிய அளவில் இஸ்லாமியர்கள் ஆங்கில மொழியில் திருக்குறானை படிப்பதற்கு ஏற்றவாறு இந்த திருக்குறானை அரபி புலமையை பெற்றுக்கொண்ட இந்த பித்தால், இந்த முகமது பித்தால் இன்றைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்றைக்கு உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் இவருடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை பார்த்து ஒருவருடைய புரட்சி, அந்த ஒருவரை பார்த்து லட்சோப மக்களுக்கு ஏற்பட்டது புரட்சி. பாருங்கள், இது ஒருவருக்கிருந்து வந்த புரட்சி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கின்ற பொழுது அள்ளி அள்ளி போடுகிறார்கள், அல்லாஹ் எப்படி இந்த புரட்சியை ஏற்படுத்தான்னு பாருங்க. அதனால தான் இந்த ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொன்னார், இந்த உலகத்தில் இந்த நூற்றாண்டுல ஒரு தூதர் இந்த முகமது மட்டும் இந்த உலக தூதராக வந்துவிட்டால், இருந்திருந்தால் இந்த உலகம் சந்தித்திருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒழித்து கட்டியிருப்பார் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய தாக்கத்தை புரட்டி இருக்கிறது.
ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனால தான் தி 100 என்ற நூல்ல முதலிடத்துல வைத்தார்கள். எந்த அளவுக்கு தாக்கம்டா? ஆளுங்கட்சிக்கார மாதிரி ஒரு முஸ்லீம் அவரை புகழ்றது மேட்டர் இல்ல, எதிரி புகழ்றான். எப்படி புகழ்றான் தெரியுமா? எதிரி எப்படி கொந்தளிச்சு போய் வைத்திருச்சில புகழ்றாங்க, அவன் வாயிலிருந்து அல்லாஹ் வர வைக்கிறான். எப்படி அல்லாஹ்வுடைய ஒளிய தன் நாவினால் ஊதி அணைக்கி நினைச்சானே அந்த காபிர்கள், அந்த அமெரிக்க கைவர்கள், இவன் தான் ஒரு பட்டியலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு ஒரு 175 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முகம்மதுடைய உன்னதமான வாழ்க்கை, அவர் கொடுத்திருக்கின்ற இந்த திருக்குரான் வசனங்கள், போதனைகள் இன்னும் 20 ஆண்டில் இந்த 700 கோடி மக்களில், என்னுடைய புள்ளி விவரத்தின்படி, இந்த அமெரிக்க புள்ளி விவரத்தின்படி 350 கோடியாக மாறிவிடும் என்று சொல்கிறார். இதுதான் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்திய உன்னத தூதரின் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திய தாக்கம். எதிரிகள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் எந்த அளவுக்கு மொழிகிறார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு நாடளவுல உலக அளவுல ஒரு பிரச்சனையாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஒரு தீண்டாமை. சமீபத்தில் தமிழகத்தில் 2 மிகப்பெரிய கலவரங்கள், துப்பாக்கி சூடுகள், பல உயிர் சேதாரங்கள் நடந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். பரமக்குடியிலே ஒரு கலவரம், தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்த ஜாதி மக்களாக தாக்கப்படுகிறார்கள், காவல்துறை துப்பாக்கி சூட்டால் குன்றளிக்கப்படுகிறார்கள், பிறகு தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்தவர்களை தாக்குகிறார்கள். அது தொடர் கலவரமாக வெடிக்கிறது. தர்மபுரியில் ஒரு கலவரம் வெடிக்கிறது, 2 ஜாதி மக்களுக்கு மத்தியில் தாண்டவம் ஆடுகிறது. இதற்கு தீர்வு என்ன? இன்றைக்கு மொழியின் பெயரால் கலவரம், மொழியின் பெயரால் ஒரு தீண்டாமை, இனத்தின் பெயரால் தீண்டாமை, நிறத்தின் பெயரால் தீண்டாமை, ஒரு நாட்டின் பெயரால் தீண்டாமை, ஒரு ஜாதியின் பெயரால் தீண்டாமை. என்ன காரணம்? அந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு யாராலும் இந்த தத்துவத்தை சொல்ல முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவராக, ஒரு ஆட்சி தலைவராக அந்த தத்துவத்தை சொல்லி அதனால் ஒரு சித்தாந்தத்தை புரட்டி மாற்றி இருக்கின்றார்கள். எப்படி என்றால், கருப்பு இன அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லானவர்களை விடுதலை செய்து அந்த பிலால் ரலியல்லானவர்களை இறை ஆலயத்தை வாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்து, அப்படி வாங்கு சொல்லுகிற வேளையிலே, மக்களை தொழுகைக்கு அழைக்கின்ற வேளையிலே, குறைசி மக்கள் உயர்ந்த ஜாதியாக தன்னை அகங்காரம் பிடித்து பேசுகிற மக்கள், அஹாதல் அப்துல் அஸ்வதியு அதின், இந்த கருத்த அடிமையா வாங்கு சொல்வது, இந்த கருப்பனா வாங்கு சொல்வது என்று சொல்லி கேவலமாக பேசுகிற பொழுது அல்லாஹ் ஒரு இறைவசனத்தை இறக்குகிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மொழிகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் தக்ரீம உன்சா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், வஜல்நாக்கும் ஷூபன் வக்கபாயில் தஆரஃபு, உங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக பல கிளை கோத்திரமாக உண்டாக்கி இருக்கிறோம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள சிறந்தவன் பிறப்பு நாள் அல்ல, மொழியினால் அல்ல, நிறத்தினால் அல்ல, எதனால்? அல்லாவிடத்தில் நல்லவனாக நடப்பதனால் தான் சிறந்தவனாக முடியும். அதனால உங்கள எந்த ஏற்றத்தாலும் இருக்க கூடாது. இன்னைக்கு நீங்க 700 கோடி, இதுக்கு முன்னாடி 1 கோடியா இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி சில லட்சமா இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி சில 1000 இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி சில 100 இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி இருந்தது 2 தானே, அந்த ஜோடியில்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை உண்டாக்கணும். ஓ அப்பனும் ஏன் அப்பனும் ஒண்ணு என்று அல்லாவுடைய தூதரவர்கள் உண்டாக்கிட்டு போனாங்க. உண்டாக்குறது மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட அப்படியே அழுத்தமா பதிவு செஞ்சாங்க, தோழர்களே எனக்கு பின்னால் உங்களுக்கு ஆட்சியாளர்கள் வருவார்கள், இன் அபுதன் ஹபசியன், அவன் ஒரு அபிசீனிய கருத்து அடிமையாக இருந்தாலும் சரி, அவனுடைய தலைமுடி திராட்சை போன்று சுருங்கி இருந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு சகாப்தத்தை உண்டாக்கிட்டு போனார்கள். எப்படிப்பட்ட சகாப்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மேராஜுடைய சம்பவத்திற்கு பிறகு, விண்வெளி பயணத்திற்கு பிறகு வந்துவிட்டு சொன்னார்கள், பிலால் அவர்களே, உங்கள் காலடி ஓசையை நான் சுவனத்தில் பார்த்தேன், செவியேற்றேன் என்று சொன்னார்களே, அல்லாஹ் உங்களுடைய நிறத்தை பார்க்கவில்லை, உங்கள் உள்ளத்தை பார்த்திருக்கிறான், எனவே மக்களே, நிறத்தினால் பாகுபாடு கிடையாது, உள்ளத்தில் வைத்து பாருங்கள் என்று சொன்னார்களே, அந்த சித்தாந்தம் இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு நம் சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது, நிறத்தினாலோ மொழியினாலோ இனத்தினாலோ உயர்வு தாழ்வு ஒண்ணு வரல. அப்படிப்பட்ட சரித்திர புரட்சியை எல்லா அறிஞர்களும், காந்தி உட்பட, இந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா உட்பட எல்லா அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒருவர் இந்த உலகத்தில் தத்துவத்தை சொல்லி நிறுத்திக் கொள்வார்,
ஆனால் தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தினால் பல ஆண்டுகள் ஒருவரால் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த மா மனிதர் முகமதால் தான் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு மக்களிடத்தில் கட்ட வீழ்த்தப்படுகின்ற இன்னொரு பிரச்சனை கற்பழிப்பு. கற்பழிப்பு நிலைமை என்ன? இந்தியா நாறி திரிகின்றது. ரேப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா டெல்லி என்று சொல்கின்றார்கள். கற்பழிப்பு தலைநகரமாக இந்தியாவில் இருப்பது டெல்லி என்று சொல்கின்றார்கள். பட்டை பெயர் சூடியிருக்கிறார்கள். பாருங்க எந்த அளவுக்கு தெரியுமா? கற்பழிப்பு சர்வே எடுக்கிறான். 2010 522 கற்பழிப்பு டெல்லியில மட்டும் நடக்குது. 2010 522, 2011 600, 2012 693 தாண்டிட்டு வருது. என்ன பட்டமா, சாதனையா, கின்னஸா? நிலைமையை பாக்குறோம். கற்பழிப்புக்கு ஒரு புள்ளி வரும் சொல்றான். இந்திய நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கற்பழிக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டில் ஒரு நாளைக்கு 8 பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஒரு மாதத்திற்கு 244 பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள். ஒரு வருடத்திற்கு 2920 பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள். மானபங்க படுத்தப்படுகிறார்கள். இது புள்ளி விவரம் கணக்கில் வந்தது. வராது பல ஆயிரம் இருக்கும். இதை பார்த்து கொந்தளிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறதே, திருமணம் ஆகாதவன் இந்த விபச்சாரத்தை செய்யறானா கசையடி கொடு, திருமணம் ஆனவன் விபச்சாரம் செய்யறானா கற்பழிப்புங்கிறது விரும்பத்தகாத செயல். விரும்பி செய்யற விபச்சாரத்துக்கு இஸ்லாம் சொல்லுது திருமணம் ஆனவன் செய்யறானா கல்லறிஞ்சு கொள்ளு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த சட்டத்தை மக்களுக்கு பிரயோகித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். இன்றைக்கு 24 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த சவுதி நாடு கற்பழிப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்ற நாடாக திகழ்கிறது. இதை பார்த்த அத்வானி நாவிலிருந்து அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான், இந்த முகம்மது அவர்கள் பிரகடனப்படுத்திய இந்த சட்டம் தான் இந்தியாவில் இருக்கிற பெண்களை காக்கும் என்று. இதுதான் தாக்கம். சுஷ்மா சுவராஜ், இந்த கற்பழிப்பு கடுமையான இஸ்லாமிய தண்டனை வழங்கப்பட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இதற்கு கற்பழிப்புக்கு தண்டனை நம்ம நாட்டு லட்சணம் எப்படி இருக்கு தெரியுமா? கொலைக்கே சரியான தண்டனை கிடையாதுங்க. திட்டமிட்டு கொலை பண்றான்னு வைங்க, அவனையே கூப்பிட்டு வச்சு தள்ளுபடி பண்ணிடுவாங்க. எப்படி தெரியுமா? நீ கோபத்துல கொன்னையா? ஆமா, ஆத்திரத்துல கொன்ன, தள்ளுபடி, தூக்கு தண்டனை இல்ல. திட்டமிட்டு கொலை பண்ணையா? ஆமா. அல்லது கொலை பண்ணும் போது கைதவரி உழுந்துருச்சா, இல்ல கைதவரி ஒன்னு செத்துட்டான் அப்படின்னா தண்டனை இல்ல. போ, செல்லாது செல்லாது செல்லாது. அடுத்து என்ன? நீ கொலை பண்ணும் போது எத்தனை பேர் உங்ககிட்ட நின்னா சொல்லு? 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் குட்டுவா, இந்தா கொலை பண்ணுவோம் பாத்தியா, பார்த்த ஞாபகம், செல்லாது போ, தண்டனை கேன்சல். எவனுக்கு தண்டனை தெரியுமா? ஏங்க ஏங்க வளவளம் விசாரிக்கிறியா? நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு வந்து ஆத்திரம் வந்துருச்சு, நான் திட்டமிட்டுதான் கொலை பண்ணேன், அறிவிச்சுட்டு தான் கொலை பண்ணேன், உன்னை கொன்று வேண்டாம்னு சொல்லி தான் கொன்னேன், தூக்குத நான் கொடுங்க அப்படிங்கிறான் என்றால் இவருக்கு நீதிபதி விரும்பினால் தூக்குதண்டனை கொடுக்கலாம். இதுதான் நம்ம நாடு, புரிஞ்சுங்களா? இதுதான் நம்ம நாட்டு லட்சணம். அப்படி நீதிபதி கொடுத்துட்டால் கர்ணை மனு யாருக்கு? நம்ம நாட்டின் முதல் குடிமகனுக்கு போயிரும். அந்த குடிகார மகனுக்கு போயிருமா? இவர் என்ன செய்வாரு? யாரு? கொலை செய்யப்பட்டவனுடைய அப்பன் இல்ல, மகன் இல்ல, இந்த குடிமகன் என்ன செய்வாரு? பாப்பர், பாவம் இவன், யாரு? கொலகார பையன், பாவம், நாட்டின் பிரதமருக்கு தானே குண்டு வச்சான், சரி தள்ளுபடி. நம்ம நாடு இன்னைக்கு முடியுமா? சவுதியில் இப்படி தள்ளுபடி பண்ண முடியுமா? ஒண்ணு முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தத்துவத்தை உலகத்துக்கு போதிச்சிருக்கிறாங்க. அந்த தண்டனை எந்த அளவு இருக்குன்னா இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான நிலையில நம்ம நாடு போய்கிட்டு இருக்குதுன்னா, இந்த 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சான்ல, அந்த கொடூரமான முறையில் கற்பழிச்சவனை தண்டிக்க போறாங்க. இதுல 5 பேர் பிடிச்சி உள்ள வச்சுதான் சிறையில. ஒருத்தன் அவன் தான் 17 வயசு பையன். அந்த பையன் அந்த பெண்ணை 2 முறை பாலியல் பலாத்காரம் செய்தவன், கற்பழித்தவன். இவனுக்கு தான் ஒரு படி மேல தண்டனை கொடுக்கணும். நாடே கொந்தளிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இந்த நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற சட்டம் என்ன தெரியுமா? இவர் 17 வயசு இருப்பதால் இவர் ஒரு சிறுவர். யாரு? 2 தடவை மாறி மாறி கற்பழிச்சான், யார்? குழந்தை. அதனால அவனுக்கு என்ன தண்டனை? தண்டனை கொடுக்க கூடாது. இவனுக்கு 17 வயசு என்பதால் சீர்திருத்த பள்ளியில் அடைக்க வேண்டும். 5 மாசம் கழிச்சு 18 வயசு ஆகுதான். எங்க சிறைச்சாலைக்கு? விடுதலை. எதுக்கு? அடுத்த கற்பழிப்புக்கு. இதுதான் நம்ம நாட்டு லட்சணம். இன்னைக்கு ஆய்வு பண்றாங்க, விடக்கூடாது. எப்படிதான் இதை கொலை பண்ணாம விடக்கூடாது, இவனுக்கு தண்டனை கொடுக்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றாங்க. ஏன் இந்த மேஜர் மைனர்
பதினெட்டு ஏன் வைக்கணும், பதினேழுன்னு வச்சா என்ன இவனுக்காக வேண்டி? அப்ப நாளைக்கு இந்த பதினாறு வயசுல ஒருத்தன் இந்த தவிர என்ன பண்ணுவீங்க? செய்யாமலா இருந்தா குமுதான்னு ஒரு பொம்பளைய கடத்திட்டு போய் டெல்லியில வச்சு கற்பழிச்சான ஒருத்தன், வயசு எவ்வளோ? பதினாறு. பதினாலு வயசு பையன் பண்ணான், அதுக்கு என்ன சொல்ல போறிய? நாட்டுல நடக்கிறதே இல்லையா? எங்க 36 வயசு பொம்பளை ஒரு 14 வயசுக்காரன் கற்பழிச்சான, 14 குழந்தைன்றீங்களா? பாவம் 14 குறைச்சிக்கலாம் அப்படிமாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகமே கண்ணாமூலி திருகி போய் என்னடா தண்டனை கொடுக்கிறது, எப்படிடா வயசை கண்டுபிடிக்கிறதுன்னு திணறிக்கிட்டு இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், பாருங்கள் ஒரு மா மனிதரை உண்டாக்கிய ஒரு புரட்சி பாருங்க, எவனாலையும் இந்த பதில சொல்ல முடியாது. எப்படி தெரியுமா? மூன்று பேர் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு விட்டார்கள். ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தவன் தவறு செய்தால், தூக்கத்தில் தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லை, இது நியாயம். சுயநியம் இல்ல. ஒருத்தன் பைத்தியக்காரன் தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லை, அது நியாயம், சுயநியம் இல்ல. அதே நேரத்தில் ஒரு சிறுவன் பருவ வயதை அடையும் வரை தண்டனை இல்லை. பருவ வயது அடைஞ்சானா வயசெல்லாம் பார்க்காத, பருவ வயதுன்னா பருவம் தான் முக்கியம். இந்த காரியத்தை செய்யறான்னா அவனுக்கு பருவம் வந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தூக்கி எறி அவனை. இதுதான் இஸ்லாம். இன்றைக்கு ரிசானா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அந்த சவுதி அரசாங்கம் தண்டித்தது, கொன்றது. இன்னைக்கு இந்த கற்பழிப்பு சம்பவம் நடந்ததுக்காக வேண்டி நாட்டில் உள்ள எல்லாருமே அந்த ஆறு பேரை கொல்லணும்னு சொன்னவன் தலையில மாறி போய் இன்னைக்கு எழுதுறான். இலங்கையை சார்ந்த ரிசானா என்ற பெண், அப்பாவி பெண், சின்னஞ்சிறு சிறுமி, மூஞ்சிய சின்ன பிள்ளை போட்டோ போட்டு சிறுமி, எவ்வளவு 17 வயசு சிறுமியா அந்த சிறுமி, அந்த பெண்ணை போய் தரிந்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு கலப்புறாங்க. என்னடா உளர்றீங்க, இந்த 17 வயசு பையன் கற்பழிச்சுதான் இவனை கொல்லணுங்கிறீங்க? அதே 17 வயசு பொம்பளை ஒரு பச்சிலம் குழந்தைய, பால் குடிச்சிருக்கிற குழந்தைய நசுக்கி கொண்டிருக்கிறார், இவளை போய் கொல்லக்கூடாதுங்கிற? ஓஹோ, அந்த குழந்தை அரபி நாட்டு குழந்தைங்கனாலயா? ஒருவேளை இந்திய குழந்தையா உற்றியா? நீ என்ன பேசுறா? இவன் எழுதுறான், எழுதுற மிருகபுத்திரன் எழுதியிருக்கிறான், மிருகபுத்திரன் இவன் எழுதுறான், ரிஷானாவுக்கு ஏற்பட்ட துரோகம் அப்படின்னு. ஏன் இவன் என்ன நீதிபதியா இவன் எழுதுறதுக்கு? இந்த தண்டனை கடுமையா இருக்குதான், காட்டுமிராண்டித்தனமா இருக்குதான். எது மக்களை காப்பாத்துற இந்த தண்டனை, மக்களை வாழ வைக்கிறது என்ன காட்டுமிராண்டித்தனமா இருக்குதான். நான் கேட்கிறேன், காட்டுமிராண்டித்தனமா இருக்குங்கிறிய இந்த தண்டனையை தீர்ப்பளிக்கிற இடத்துல இந்த நீதிபதியா நீ? அல்லது அந்த குழந்தையை இந்த பெண் தான் கொலை செய்தால் என்று மருத்துவ அறிக்கை சொன்னார்களே அந்த மருத்துவ ஆய்வாளரா நீ? அந்த பெண் அப்பா சொல்றதுக்கு நீ பேட்டி எடுக்கிற பத்திரிகைக்காரன், உன் இஷ்டத்துக்கு எழுதி விட்டு போவ, இதுதான் முக்கியம். நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். ஒரு சமுதாயத்தை கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த அபாண்டத்தை சுமத்த கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்த நக்கீரன், இந்த ஆனந்த வீட, இந்த விகடன் கும்பலுக்கும், இந்த மனுஷிய புத்திரங்கிற பேர்ல மிருக புத்திர வேலை செஞ்சிருக்கானே, இந்த அபாண்டத்தை எழுதியவனுக்கும் இந்த ரிசானா விஷயத்தில் நடந்தது அநியாயமா சரியான தண்டனையா என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குரானிய சட்டத்தை நீ விளையாடுற நீ வாடா விவாதத்துக்கு என்று கூப்பிட்டு இருக்கிறது. மோதி பார்ப்போம், விவாதத்துக்கு வர மாட்டாங்க அவங்க, ஏன்னா சத்தியம் நிலைக்கும் அசத்தியம் அழிஞ்சு போயிடும். அதனால இவர்களுக்கு அழைச்சிருக்கிறோம், வரமாட்டார்கள். ஆனால் இந்த தண்டனை தான் மிகப்பெரிய பொக்கிசம், பாதுகாப்பு. அதே நேரத்தில் பாருங்க, ஆண்கள் தான் கற்பழிப்பு காரணம்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை இன்றைக்கு எதிரிகள் பிரதிபலித்தார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பெண்களும் இந்த கற்பழிப்பு காரணியா இருக்கிறாங்க, இவங்க அரைகுறை ஆடை தான் இதுக்கு காரணம், அதையும் எடுக்கிறார்கள். அது நியாயம்தான். பெண் விஷயத்திலும் இஸ்லாம் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஒரு தத்துவம் தான் அது, பெண் அடிமை அல்ல, பெண்ணை கொத்தடிமை ஆக்குவதல்ல. உங்கள் முகத்தையும் கை மணிக்கட்டையும் தவிர மற்ற அனைத்தையும் மறைத்திருங்கள், மெல்லிய ஆடை வேண்டாம், இறுக்கமான ஆடை வேண்டாம், ஆடை இருந்தும் நிர்வாணமாக இருக்கிறது வேண்டாம், ஒழுக்கமாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிய சமுதாய புரட்சியின் காரணமாக இன்றைக்கு எதிரிகள் சொல்லுகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தாக்கம். எந்த அளவுக்குன்னா, ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் ஒரு பூசாரி சொல்கின்றார், இன்றைய நாட்டில் பாலியல் பலாத்காரம் வெடிச்சு பரவுகிறது என்றால் அதற்கு காரணம் பெண்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆடைகளை முஸ்லிம்கள் அணிந்திருப்பது போல முகமும் கையையும் தவிர அனைத்தையும் போத்தி நடந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. இது தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் இப்படி பருதா அணிய வேண்டும், இந்திய பெண்களெல்லாம் அணிய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முகம்மதுடைய உன்னத வழிமுறையை ஆதீனத்தின் வாயில் மொழி வைத்திருக்கின்றான்.
அதே போல அமெரிக்காவில் ஆய்வு செய்கிறார்கள். அமெரிக்காவின் கலாச்சார சீரழிவு என்ன தெரியுமா? நம்ம நாட்டில் சில வண்டி ஓடும், ஆம்புலன்ஸ் ஓடும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபயர் சர்வீஸ் வண்டி ஓடும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொசு மருந்துக்கு வண்டி ஓடும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவுடைய கலாச்சார சீரியல் என்ன தெரியுமா? அப்ப யாரான்னு கண்டுபிடிக்க வண்டி ஓடும். குழந்தை பிறந்துச்சு, இதுக்கு அப்ப யாரு? இவனா இருப்பானோ, ஊசியை போட்டு பார்ப்போம், செக் பண்ணி இவனா இருப்பானோ. இந்த நிலைமையில அப்பம் பேர் தெரியாம தெரியறதா இந்த அமெரிக்கா. இவன் இந்த பாதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு 8 வருஷமா ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறான். 8 வருடமாக 600,000 பேர்களிடத்தில் 31 நாடுகள்கிட்ட 8 வருடமாக செய்த ஆய்வு எல்லா பெண்கள்ட்டையும், 600,000 பெண்கள்ட்டையும் செய்திருக்கிறான். பாலியல் பலாத்காரம் ஆளாக்கப்பட்டீங்களா? திருமணத்திற்கு முன்னாடி தவறான உறவுக்கு போனீங்களா? போனோம், பட்டியல் எடுக்கிறான், எடுத்து அறிவிக்கின்றான். இந்த உலகத்தில் மிக மிக பாதுகாப்பாக இருக்கின்றது ஒரு கூட்டம் என்று சொல்ல வந்தால், மிக மிக எய்ட்ஸ் நோயிலிருந்து தற்காத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொல்ல வந்தால், இந்த உலகத்தில் எந்தவித கற்புக்கும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஒரு கூட்டம் என்று சொல்வதென்றால், அது இந்த முகமது நபியை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த அமெரிக்காவும் யாரை இழிவுபடுத்த நினைத்தார்களோ அவர்கள் நாவிலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்தான். அதே போல இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்கிறார், இஸ்லாம் இப்படி குடும்ப உறவு வச்சிருக்கு பாத்தீங்களா, எப்படி கட்டுக்கோப்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவன் மனைவி வீட்டில் இருக்கிற கணவன் சம்பாதிக்கிறான், இவன் சம்பாதி தான் குடும்பம் நடக்குது, இந்த பொண்டாட்டி ஊர் சுத்து போகல, கணவனுக்கு கட்டுப்பட மனைவியா இருக்கிறா, ஒரு பிரச்சனை வரல. அந்த குடும்ப உறவு எல்லா பெண்கள்ட்ட இருந்தால்தான் இந்த பாலியல் பலாத்காரம் நடக்காது என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாமனிதர் சொல்லிக் கொடுத்த இந்த தத்துவத்தை இன்றைக்கு உலகமே தன்னுடைய வாயிலிருந்து மொழிகின்ற ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய உன்னதமான ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம், அவருடைய நற்பண்புகள், நற்போதனைகள், அந்த ஒழுக்கவியல் இந்த உலக அரங்கத்தில் எல்லா மக்களிடத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி காட்டியிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த சத்திய கொள்கை. படைத்தவனை வணங்குங்கள், படைப்பினங்களை வணங்காதீர்கள். இறைவன் தேவையற்றவன், அவனுக்கு காணிக்கை தேவையில்லை, அவனுக்கு பெற்றோர் இல்லை, பிள்ளை இல்லை, அவன் ஒருவன் தனித்தவன் என்ற தத்துவத்தை சொல்லி, நான் இறைவனுடைய அடிமைதான், இறைவனுடைய தூதர் தான், ஒரு மனிதன் தான், இறை செய்தியை தான் உங்களுக்கு சொன்னேன் என்ற ஒரு பணிவான, பண்பான, ஒழுக்கமான, நேர்மையான, நீதியான, ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நாம் பெற்றுக்கொண்டதில் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அதே போல இப்படிப்பட்ட ஒரு தூதரை பெற்றிருக்கிறோம் என்றால், இவரை போற்றுகிறோம் என்ற பெயரில் மௌலித பாடல்களை ஓதி அவர்களை தூற்றிவிடக் கூடாது. அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை போன்று எப்படி மர்மோ டூக் பிக்தாலை, எப்படி முகமது பிக்தாலாக ஒருவருடைய வாழ்க்கை, நபிகளாருடைய அந்த கடன் கொடுக்கல் வாங்கலுடைய அந்த செயல் ஒரு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்ததோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து செயல்களும் அல்லாஹ்வுடைய தூதரை போன்றே வாழ்க்கை வடிவத்தை உண்டாக்கி ஒட்டுமொத்த உலக மாந்தர்களையும் சத்திய இஸ்லாத்தின் பால் ஈர்க்கக்கூடிய பணியில் நாம் இறங்குவோம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்.